புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அன்பை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, பழம் பிடித்து கடனில்லாம நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, பழம் பிடித்து கடனில்லாம மக்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் ஆண்டவரே கடனோடு இருக்கிறார்களோ சுவாமி, அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இது காலை வேளையில் கூட கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கடன் இல்லாமல் தகப்பனேனில் வாழ செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். கடன் இல்லாமல் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லா கடன்களை மாற்ற வழிவாசலை ஏற்படுத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கடனோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சபைகளில் கிளை சபையில் கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனமிறங்கி கிரியை செய்தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அவள் கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும் சுவாமி. எல்லா கடன்களை மாற்ற வழிவாசலை திறக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை இவர்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை எல்லா கடன்களை மாற்ற வழிவாசலை திறப்பீராக சுவாமி. அன்றைய மற்றவர்கள் முன்பாக அன்றுவரே முன்மாதிரி நாங்கள் வாழ்வதற்கு தேவ பிள்ளைகள் என்று காட்டுவதற்கு அன்றுவரே கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரே கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே அதிசயங்களை காணப்படுற வாக்கு பண்ணியிருக்கிறே சுவாமி. இந்த மாதத்தில் ஒரு அறுதிசயத்தை எங்கள் சபை மக்களுக்கு மத்தியில், கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு அதிசயத்தை காணப்பட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்கள் இயேசுவி நாமத்தினால் மாறி போகட்டும் ஆண்டவரே. கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எல்லா கடன்களை மாற்றி விடுவீராக ஆண்டவரே. அவர்களை கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றி விடுவீராக ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவி நாமத்தினால் திறக்கப்படுவதாக பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி. இந்த கால வேளையில் கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடன்களை மாற்றி வழிவாசலை ஏற்படுத்தி இவர்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக சபையில் கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் ஒரு அதிசயங்கள் எங்கள் சபை மக்களுக்கு மத்தியில் தகப்பனி கிரியை செய்தரில் வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்கள் இயேசுவி நாமத்தால் மாறி போகட்டும் சுவாமி. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாம நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாம நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பனே நல்லாயனே எனக்கு கொஞ்சம்
இருக்கிறார்களோ சுவாமி, அந்த குறைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த கால வேளையில் நிறைவாய் மாற்றிவிட வேண்டுமான எங்கள் ஜெபிக்கிறோமப்பா. எங்கள் சபைகளில் ஒருவரும் ஆண்டவரே குறைவுகளோடு இருக்கவே கூடாது சுவாமி. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் ஆண்டவரே மாற்ற எந்த தேவைகள், ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவைகள், ஆசீர்வாத குறைவுகள், எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த எல்லா குறைவுகளையும் தகப்பனேற்றி நிறைவாய் மாற்றிவிட வேண்டுமான எங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்னை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டணியாக இருக்கும் தேவனை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல உண்மை தேடுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு குறைவுகளும் வராத படிக்கு அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தகப்பனில் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற குறைவுகளை கொண்டு வந்து போராடுகிற வல்லமைகள் நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் நிறைவுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் இந்த காலவேல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனில் மாற்றி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குறைவுகள் எல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. நிறையோடு வாழ ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறத நன்றி சந்தோஷத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சமாதான குறைவுகள் மாறட்டும் சுவாமி. எல்லா பொருளாதார குறைவுகள் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொரு குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த காலவெல்ல எங்கள் சபைகளில் கிளை சபைகளில் குறைவுகளோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் சுவாமி. ஆகிற வாழ்க்கையில் ஒரு நிறைவுகள் உண்டாகட்டும். பூமிக்குரிய வாழ்க்கையில் நிறைவு உண்டாகட்டும். பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. மற்ற குடும்ப காரியங்களில் ஒரு நிறைவு உண்டாகட்டும் சுவாமி. தங்களுக்கு மத்தியில் நிறைவாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களில் எந்த ஒரு குறைவுகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது சுவாமி. அப்படிப்பட்ட எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனின் கிருபையா இறங்கி எல்லா குறைவுகளையும் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் குறைவுகள் எல்லாம் நிறைவாய்க்கு மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே நீர் மெய்ப்பறிந்து அவர்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நிறைவான பாதையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் நடத்தி செல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி அந்த நிறைவேல கடைசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ தகப்பனின் கிருபை செய்வீராக. இனி குறைவுகள் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஆண்டவரே. உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த நன்மைகளும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் மாற்றி நன்மைகளால் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி விடுவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை கிருபையா இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்யுங்க. நிறைவாய் காணப்பட கிருபை செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். என் மேய்ப்பனே நல்லாயனே என கொஞ்சம் அழைத்து செல்
ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் நன்மை தொடரட்டும் சுவாமி. சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோது நன்மைகள் இல்லாமல் தீமைகளாக தொடர்ந்து விடவே கூடாது ஆண்டவரே. சாபங்கள், வறுமைகள், நோய்கள் அவர்களை தொடர்ந்து விடவே கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதமும் நன்மையும் அவர்களை தொடர தகப்பனின் கிருபை செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் சுவாமி. அவர்களை தொடர்கிற எல்லா கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா வறுமைகள், தரித்திரங்கள், ஏழ்மைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா இகழ்ச்சிகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தலைகுடிவுகள் மாறட்டும் ஆண்டவரே. சபை ஜனங்களை துரத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் இயேசுவி நாமத்தினால இன்றையோட முற்றிலுமாய் நீக்கப்பட்டு போக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற நன்மை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் சுவாமி. இந்த நாட்கள் முதல் கொண்டு ஆண்டவரே சபைமக்கள், கிளசை மக்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நன்மை தொடர தகப்பனை கிருபை செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் நன்மை தொடரட்டும் சுவாமி. அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு ஆண்டவரே மற்ற சிறு பிள்ளைகளுக்கு முன்மாதிரி அவர்கள் இருக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் நன்மை தொடர கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் நன்மை தொடரட்டும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப நன்மை தொடர செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்களையும் நன்மை தொடரட்டும் ஆண்டவரே. அவர்கள் வேலை செய்கிற இடங்கள் அவர்கள் நன்மை தொடரட்டும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் நன்மை தொடரட்டும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நன்மை தொடரட்டும் சுவாமி. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்கிற வெளியில் பணி நன்மை தொடரட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பெண்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், தலைவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நன்மை அவர்களை தொடர கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லா தீமையால் தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் இன்றோட முற்றிலுமாய் மாறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகள் தொடர கிருபை பாராட்ட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். நன்மையினால ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையை நிரப்பிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். எல்லா தீமைகள் இயேசுவி நாமத்தால் மாறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகள், வறுமைகள், ஏழ்மைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு நன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவள் வாழ்நாள் முழுவதும் அவள் நன்மை தொடர கிருபை செய்தல வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நாட்களில் நன்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வனே. என் மேய்ப்பனே, நல்லாயனே, என கொஞ்சம் குறை இல்லப்பா. என் மேய்ப்பனே, நல்லாயனே. நடக்க நேர்ந்தாலோ அப்பா நீங்க இருப்பதால எதற்கும் பயம் இல்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ அப்பா நீங்க இருப்பதால் எதற்கும் பயம் இல்லை. எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கூட இருந்தார்னா நமக்கு பயமில்லை. எப்பேற்படத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த நிலைமையில் இருந்து நம்மளை கர்த்தர் காக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் குறிப்பாக அந்த மரண இருளில் பள்ளத்தாக்கின்றார். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. இப்போ யாரோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார், அவர் இருக்கும்போது என்ன நமக்கு சம்பவிக்கிறது. கர்த்தர் கூட இருந்தார்னா எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும், இல்லைன்னா பாதிப்பு உண்டாக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்பு வராமல் நம்மளை காக்க விரும்புகிறார். பாதிப்பு வரக்கூடிய இடத்துல இருந்தாலும், பாதிப்பு வரக்கூடிய இடத்துல இருந்தாலும்
அந்த பாதிப்பு நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் காக்க விரும்புகிறார். எப்போது ஆண்டவர் கூட இருந்தார்னா பாதிப்பே வரக்கூடியதாக இருந்தாலும், பாதிப்பு வரக்கூடியதாக இருந்தாலும், இல்லை பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தாலும், அந்த பாதிப்பு நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், காக்க விரும்புகிறார். அந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்குன்னா மரண பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் என்ன பள்ளத்தாக்கு? மரண பள்ளத்தாக்கு. மரண பள்ளத்தாக்குனா அங்கே போனால் என்ன வரும்? கட்டாயமாக மரணம் வரும். அந்த எல்லைக்கு போகும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது கட்டாயம் என்ன வரும்? மரணம் வரும். அப்படி அந்த மரணமே வரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த மரணத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா நீங்கள் கூட இருக்கிறீங்க. இப்போ கூட இருந்தால் என்ன செய்வீங்க? அந்த மரணம் எனக்கு வராமல் என்ன பண்ணிடுவீங்க? என்னை காத்துக்குவீங்கன்றான். அந்த மரணம் எனக்கு வராமல் என்னை காத்துக்குவீங்க. அதான் சங்கீதம் 23, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறேன், எந்த ஆபத்து எனக்கு வராது அப்படின்ற ஒரு தைரியம், எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற தைரியம். எதனால்? அப்பா இருக்கிறதுனால அப்படின்ற. அப்பா எப்படி இருக்கிறார் அதான் அந்த காலையில் கவனிக்கிறது. அப்பா நமக்கு எப்படி இருக்கிறார், யாருக்கு எப்படி இருக்க விரும்புகிறார், யாருக்கு எப்படி இருக்க விரும்புகிறார். அப்பா இருக்கணும், அப்பா எப்படி யாருக்கு எப்படி இருக்க விரும்புகிறார், அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றபடி தான் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதிரியாக இருக்கிறாரா ஆதரவாக இருக்கிறாரா, எதிரியாக இருக்கிறாரா ஆதரவாக இருக்கிறாரா. யாருக்கு எதிரியாக இருப்பார், யாருக்கு ஆதரவாக இருப்பார், யாருக்கு எதிரியாக இருப்பார், யாருக்கு ஆதரவாக இருப்பார். ஆண்டவர் இருக்கிறாரு, யாருக்கு எதிரியாக இருப்பார், யாருக்கு ஆதரவாக இருப்பார். பிசாசை துரத்துகிறவர்களுக்கு ஆதரவாக இருப்பார், பிசாசை கண்டுக்காமல் விடுகிறவர்களுக்கு எதிரியாக இருப்பார். பிசாசை துரத்துறவர்களுக்கு ஆதரவாக இருப்பார், பிசாசை கண்டுக்காமல் விடுகிறவர்களுக்கு எதிரியாக இருப்பார். அதை இன்றைக்கி கவனிக்கிறது. பிசாசை துரத்துறது, பிசாசை துரத்துறதுனோடனே ஏதோ மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கிற பிசாசை துரத்துவது அல்ல. ஸோ நமக்கு செயல்படுகிற, நம்முடைய பட்சத்தில் செயல்படுகிற, இல்லை நமக்காக செயல்படுகிற ஒரு பிசாசை நம்ம துரத்தணும். இன்றைக்கி கவனிக்கிறதுன்னா அடுத்தவங்க நமக்கு பிடிச்சிருக்கிற பிசாசை அடுத்தவங்க துரத்துறதில்ல, நமக்கு செயல்படுகிற பிசாசை நாம் துரத்தாத பட்சத்தில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டார். நமக்கு விரோதமாக, நமக்கு விரோதமானதை விட நமக்கு ஆதரவாக நினச்சிக்கோங்க. பிசாசு நமக்கு ஆதரவாக செயல்படுமானா செயல்படும். அதை இன்றைக்கி நான் சொல்கிறது, ஆதரவாக செயல்படுகிற பிசாசை நாம் துரத்தலை அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் நமக்கு எதிரியாக இருப்பார் என்று எந்த மாற்றமும் இல்லை. 1 Samuel 28 சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது அப்படின்றார் இல்லையா, உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ எங்கிட்ட வந்து என்னப்பா கேட்குற அப்படின்னு கேட்குறார். 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி, அப்போ இங்கே ஒருத்தர் ஆளுக்கு இருக்கிறார் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா சத்ருவாக இருக்கிறார். இவருக்கு எப்படிப்பட்ட பாதை அப்படின்னா பெலிஸ்தர் ஏற்கனவே வந்து சூழ்ந்துட்டாங்க, மரணம் வரக்கூடிய இடம், மரணம் வரக்கூடிய இடம், பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு இடம். பட் அந்த மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய இடத்துக்கு சவுலால் என்ன செய்யாமல் இருக்க முடியலன்னா பயப்படாமல் இருக்க முடியல, பயப்படாமல் இருக்க முடியல. ரெண்டு பேரை காட்டின முடிக்கிறேன். அப்போது முதலுக்கு தேவன் சவுலுக்கு எப்படி இருக்கிறாருன்னா எதிரியாக இருக்க விரும்புகிறார், எதிரியாக இருக்க விரும்புகிறார். அப்போ எதிரியாக இருக்க விரும்புகிறார், ஏங்க எதிரியாக இருக்க விரும்புகிறேன்னா உனக்கு ஆதரவாக செயல்பட்ட சத்துருவை நீ கண்டுக்காமல் விட்டுட்ட, உனக்கு ஆதரவாக செயல்பட்ட சத்துருவை நீ என்ன செய்யாமல் போயிட்ட, கண்டுக்காமல் விட்டுட்ட. உனக்கு ஆதரவாக, உனக்கு சப்போர்ட்டாக, உனக்கு பக்கபலமாக அப்படி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆதரவாக நமக்கு செயல்பட, நமக்கு ஆதரவாக செயல்படுகிறது எல்லாமே ஆண்டவர் தான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நமக்கு ஆதரவாக செயல்படுகிறது எல்லாமே ஆண்டவர் தான்னு நினச்சிட்டேன்னா நம்மளை போல ஏமாந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது.
நம்மை போல ஏமாந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. எனக்கு ஆதரவாக செயல்படுறதுனால, எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அது தேவன் அப்படின்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நினச்சிடக்கூடாது. சத்துருடைய ரெண்டு தந்திரம், ஒன்று நேரடியாக பகிரங்கமாக இருப்பான், ரெண்டாவது தந்திரமான முறையில் என்ன செய்வான்னா செயல்படுவான். அந்த தந்திரத்தை நீ கண்டுபிடிக்கலன்னா, அந்த தந்திரத்தை கண்டு அந்த தந்திரத்தை நீ எதிர்க்கலன்னா தேவன் உனக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார். தேவன் ஆப்போசிட்டாக மாறணுன்றதுனால தான் அவன் உனக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறான், உனக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறான். பிசாசு ஆதரவாக செயல்படுமானா செயல்படுன்றது ரெண்டு வேத ஆசாரத்தை கட்டுறேன், ரெண்டு சொந்த கருத்தனை சொல்லலை, வேத வசனத்தை ஆதாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேத வசனத்திலேருந்து வேத வசனத்தை தான் உங்களை நான் சொல்லப்ப உனக்கு இதை நான் சொல்லப்படல. உனக்கு அதை உனக்கு உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக உனக்கு சப்போர்ட்டாக செயல்படுறதுனால அது தேவன் தான் அப்படின்னு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது, அதை நினச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த வாரம் முடிச்ச நம்ம அந்த பிசாசு எப்படி செயல்படும் அப்படின்னு கவனிச்சுட்டு வரோம் இல்லையா, பிசாசு எப்படி செயல்படும் அப்படின்னு கவனிச்சுன்னு வரோம். முத நாள் ஒன்று மயக்கத்தில் வச்சுருப்பான்னு சொன்னோம், முத நாள் ஒன்று மயக்கத்தில் வச்சுருப்பான். என்ன மயக்கத்தில்? சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அறிஞ்சிடக்கூடாது, சத்தியத்தை நீ அறிஞ்சிடக்கூடாது. அந்த மயக்கத்தில் ஒன்று வச்சுருப்பான், சபைக்கு போனால் ஆஸ்வதிப்பார், பண்ணலாம் இதை பண்ணலாம் அது பண்ணலாம் கத்தில் ஆஸ்வதிப்பார். அந்த மயக்கத்திலே உன்னை வச்சுருப்பான், உன்னை சத்தியத்தை அறியப்பட மாட்டான். சத்தியத்தை அறியலைன்னா உன்னை மயக்கத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு போனால் கத்திர ஆசோச்சுவார், சொல்கிற வசனம் ஒன்றுமே புரியலை, புதுசாக வர்றவங்களுக்கு பரவாயில்ல, பல வருஷம் ஆயும் வசனங்கள் புரியலை, வசனங்கள் தெரியலை, சொல்கிற வசனம் கூட புரியலை. படித்தா புரியாமல் போகிறது ஓகே, ஆனால் பிரசங்கம் பண்ணுறது கூட என்ன செய்யலை, எனக்கு சுத்தமாக புரியலை, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை கொடுத்து நீங்கள் யோசித்துக்கோங்க, நான் யோசிக்கலை, நீங்கள் யோசித்துக்கோங்க. இரண்டாவது சொன்னோம், கூப்பிடுக்கிறவங்களுக்கு எல்லாரும் கத்தனை செஞ்சிட மாட்டார், குறைகளை கத்தனை நீக்கிற மாட்டார், கூப்பிடுறவனுக்கு எல்லாருக்கும் கத்தனை ஆஸ்வதி மாட்டார். யார் கூப்பிட்டா, யாருக்காக கூப்பிட்டா கத்தமலை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 35 மையமாக கொண்டு நம்ம கவனித்தோம் இல்லையா. சங்கீதம் 35 கொண்டு கவனித்தோம். தாவீது ஜெபம் பண்ணுறார், அவர் மடி அங்கே ஜெபம் அங்கே விழுது, அவர் மடியிலே விழுந்துச்சு. அப்போ யார் ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும் என்பதை குறித்து ரெண்டாவது நாள் நேற்றுக்கு முன்ன நாள் கவனித்தோம். ஸோ நேற்றுக்கு பேசாமல் இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை, பட் இன்றைக்கி தேவன் நமக்கு சொல்கிறது என்னென்னா, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருந்துட்டார்னா உனக்கு வர, நீ எந்த இடத்துல இருந்தாலும் என்ன ஆபத்து உனக்கு வர இருக்குதோ அந்த ஆபத்து உனக்கு வராது. நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ எங்கே வேணால் இருக்கலாம், நீ எங்கே வேணால் இருக்கலாம். எங்கே நான் அர்த்தம், நான் இருக்கக்கூட அந்த இடத்துல பாதிப்பே உண்டாக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், பாதிப்பே வரக்கூடிய இடத்துல இருந்தாலும் உனக்கு என்ன வராது, நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, வராது, பாதிப்பு வரக்கூடாது, பாதிப்பு வராது. எப்போது கர்த்தர் நம்ம கூட இருந்தால், அப்போ கர்த்தர் இருந்தார் அப்படின்னா எங்கே எப்படி இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், எதிரியான செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. இங்கே ஒருத்தருக்கு என்னவா இருக்கிறார்னா எதிரியாக இருக்கிறார். ஏன் எதிரியாக இருக்கிறார்னா அவன் எதிரியை கண்டுபிடிக்காமல் போயிட்டான், இல்லை எதிரிக்கை கண்டுக்காமல் போயிட்டான், எதிரி அவன் கண்டுக்காமல் போயிட்டான். ஒன்று சவால் 18 அதிகாரத்தில், 16 அதிகாரத்திலேயே அசுத்தாவி அவனுக்குள்ளே வந்துடுறது, அது அவனுக்குமே தெரியும். யாருக்கு தெரியும், சவுளுக்கு ஒரு அசுத்தாவி இருக்குதுன்றது யாருக்கே தெரியும், சவுளுக்கே தெரியும் இல்லையா, சவுளுக்கே தெரியும். இன்றைக்கி அலக்கழிக்கிற பிசாசை இன்னைக்கு துரத்த முற்படுகிற நம்ம தந்திரமாக செயல்பட சத்துருவை துரத்துறது முற்படுகிறோமா என்பதை கவனிக்கணும். 16 அதிகாரத்தில் அசுத்தாவி அவன் மேலே வருது இல்லையா, தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாதாவி அவனை அவன் மேல் வந்தது, அவன் மேலே கலங்க பண்ணினது. உடனே அவன் சொல்கிறான், என்ன இந்த அசுத்தாவி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், யாரையாவது கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னே தாவீதை கூட்டிட்டு வராங்க, விடுதலை ஆக்குறாங்க. இப்போ எந்த சத்துருவை அவன் விளக்க ஆரம்பிக்கிறான், சவுளு எந்த சத்துருவை என்னை விட்டு விலகும் நினைக்கிறான், அலக்கலைக்கிற சத்துருவை என்னை விட்டு என்ன செய்யணும், விலகும் நினைக்கிறான். இப்போ அந்த சத்துரு பார்த்துச்சு, என்ன பார்த்துச்சு, நான் அலக்கழைச்சாதான் என்ன செய்கிறேன், என்ன கண்டுபிடிக்கிறேன், உன்னை அலக்கழக்காமலே உன்னை அலக்கழிச்சிடறேன் பார்க்குறியா அப்படின்னு 18 அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். 18 அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். யார் வேலையை, சத்ரு வேலையை காட்ட ஆரம்பித்தான். 16 வெளியரகமாக கிரியை செஞ்சான், 16 வெளியரகமாக கிரியை செஞ்சான். வெளியரங்கிட்ட சவுல் கண்டுபிடிச்சிட்டான், ஓ நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, அசுதா பிடிச்சிருக்கு, நம்மளை என்ன பண்ணிடணும், இதை விடுதலை ஆக்கணும். ஏன்னா அவனை கலங்க பண்ணது, அவனுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்குது. யாருக்கு, சவுளுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கி எனக்குது, ரொம்ப பிரச்சனை அவனுக்கு உருவாக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த அசுத்தம் என்ன செய்யணும், நம்மளை விட்டு விலகிட்டு நம்ம ரிலீஸ் ஆகிடணும், நம்ம ஃப்ரீ ஆகிடணும் அப்படின்னு நினச்சான்.
உடனே இப்போது சத்துரு பார்த்துச்சு உன்னை ஃப்ரீ ஆக்கிடுறேன், உன்னை அலக்கழிக்க மாட்டேன், ஆனால் உன்னை எப்படி அலக்கழிக்கிறோம் அப்படி என்ன செஞ்சேன் அலக்கழிக்கிறேன்னு மறைமுகமாக அவன் வேலையை 18 காட்ட ஆரம்பிச்சிட்டான். 10 18 10 மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. இப்போ என்ன பண்ணி உட்காந்துக்கிறோம்? இப்போ யாராவது அசுத்தாவின்னு சொல்ல முடியுமா? முதல்ல என்ன பண்ணுச்சு? அலக்கழிச்சு அவனை கலங்க பண்ணுச்சு. அவன் என்ன பண்ணுச்சு? கலங்க பண்ணுச்சு. அவனை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டான்? ஓ, இது அசுத்தாவி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இப்போ அசுத்தாவி பார்த்துச்சு அலக்கழிச்சதானே கண்டுபிடிப்பேன். அலக்கழிக்காமல் என் வேலையை என்ன பண்ணுறேன்? நான் காட்ட ஆரம்பிச்சிட்றேன் அலக்கழிக்காமலேயே. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோன்னா கையை வச்சு ஆடி அலக்கழிச்சு விழுந்தாதான் அசுத்தாவி நினச்சினுக்கிறோம். அது மட்டும்தான் அசுத்தாவி இல்லை, அது ஒரு விதமான ஆவி. எது அது? ஒரு விதமான ஆவி. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப பயந்த ஆவின்னு வச்சுக்கோங்களேன். எது? ஆடி அலக்கழிச்சு விடுறது ரொம்ப பயந்த ஆவி. ஆனால் அலக்கழிக்காமல் உள்ளே இருக்க பாரு, அது பொல்லாத ஆவி. இப்போ இந்த அசுத்தாவி என்ன பண்ணுச்சு? முதல்ல அவனை அலக்கழிச்சிச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுச்சுன்னா, சரி நம்ம அலக்கழிச்சு என்ன பண்ணிவிடுவாங்க? கண்டுபிடிச்சிடுவான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அலக்கழிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்வன் என்ன செய்யக்கூடாது? அலக்கழிக்கக்கூடாது. பட் இவனுக்கு எதிராக செயல்பட்டதானே இது பிசாசுன்னு சொல்லுவான். இப்போ ஜோமான பொறுமை வச்சுக்கோங்க, ஜோமானாதீங்க அப்படின்னா உடனே சொல்லுவீங்க என்னென்னு? பிசாசு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? பிசாசு அப்படின்னீங்க. உபவாசம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உடம்பு இப்போ உபவாசம் பண்ணிங்கன்னா உங்கள் ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாகிடும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அப்படி உபவாசம் நீங்கள் பண்ண வேண்டாம், கொஞ்சம் உடம்பு நல்லா அனுப்புறதுக்கு என்ன பண்ணுங்கள்? உபவாசம் பண்ணுங்க அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உடனே ஏய் என்ன உபவாசம், போய் வேலையை பார் அப்படின்னு சொன்னால் பேய் பற்றியா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படியே தனைசாக வந்து உங்கள் பக்கம் உட்காந்து ரெண்டும் உங்களை ரொம்ப நேசிக்கிறத போல் அப்படி சொல்லி இப்படியெல்லாம் பல விதம் எடுத்துக்காட்டு. ஆக நோக்கம் என்ன? ஏய் உபவாசத்துக்கு போகாதுன்னு சொன்னாலும் உபவாசத்துக்கு போகாதுன்னு சொன்னாலும் பேய் தான் இல்லையா? அப்படி நைஸாக பக்கம் வந்து உட்காந்து அப்படி ரொம்ப அப்படி நன்மை கட்டி இவனுக்கு இப்படி ஆகிடும் இப்படி இப்படி ஆகிடும் இப்படிலாம் ரொம்ப விளக்கம் காட்டி உபவாசம் தடை பண்ணாலும் பிசாசான் இல்லையா? இப்போ எதை பிசாசை நம்ம கரெக்டாக கண்டுபிடிப்போம்? மொதல் சொல்லிச்சு பற்றியா என்னது? அப்படி கோவமா டென்ஷனா என்ன உபவாசம் இருக்கிற வேலையை பார் அப்படின்னு சொன்னால் பேயின்னு கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அப்படி நைஸாக வந்து சொன்னால் அதான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த சத்துருவனை அடையாளம் கண்டுபிடிச்சி நீ விளக்காத வரைக்கும் கத்திரவும் பச்சத்தில் இருக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே சொல்லுங்க, ஆண்டவரும் பிசாசும் ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. பிசாசு விடுங்கனா ஆண்டவர் வருவார், பிசாசு வந்துச்சுனா ஆண்டவர் போயிடுவார், அவ்வளோதான். ஆண்டவர் வந்தால் பிசாசு போய்ட்டு, பிசாசு வந்தால் ஆண்டவர், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோன்னு சொன்னாக்க, நமக்குள்ள இருக்க பிசாசு நம்ம கிளியராக தெரியுமா? அவனுக்கு முதல் முறை தெரிஞ்சு போச்சு, அலக்கழிச்ச உடனே ஆளை கூப்பிட்டான் ஓடிட்டாங்க போயிடுச்சு. ஆனால் ரெண்டாவது முறை என்ன பண்ணுச்சுன்னா, இவன் என்ன செய்யக்கூடாது? அலக்கழிக்கக்கூடாது. இவனுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடாது, இவனுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படின்னு முடிவெடுத்துருச்சு. எது? பிசாசு. நமக்கு ஆதரவாக செயல்படுறது எல்லாம் நமக்கு ஆண்டவர் தப்பாக நினச்சிடாதீங்க, ப்ளீஸ் நினச்சிடாதீங்க. நமக்கு ஆதரவாக இருக்குதுன்றதுனால அது ஆண்டவர்னு தயவு செஞ்சு நினச்சிடாத, கர்த்தனுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார். இப்போ 18 வரும்போது சவுல் உட்காந்து என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லி உட்காந்து நிற்கிறார் இல்லையா? உடனே தீர்க்க சொல்லியிருக்கையில் தாவீது செய்கிறபடி வாசித்து கொண்டிருக்கையில் ஈட்டியிருந்தது சவுல் சேர்த்து என்று எந்த எதனால் ஈட்டி எறிகிறான்? இப்போ சவுலுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுதா ஆதரவாக செயல்படுதா? 10 திருபாசி. மறுநாளிலே பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு. இப்போ சவுலுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி? பொல்லாத ஆவி. இந்த ஆவி இதுவரைக்கும் யாரை அலக்கழிச்சிச்சு? சவுலை அலக்கழிச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணலை அவனை, அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டாக செயல்படலை. யாருக்கு? சவுலுக்கு எதிராக செயல்படலை. யாருக்கு எதிராக செயல்படுறான்? தாவீதுக்கு எதிராக செயல்படுறான். அது சவுலுக்கு ஆதரவு. அசுத்தாவி தான் இப்போ ஈட்டி எறியறது. யாரு ஈட்டி எறியறது? யாரு? பிசாசு. பிசாசு எரிய தூண்டுது, அவன் எரியறான் இல்லையா? ஆனால் இப்போ சவுல் என்ன செய்ய முடியாது? ஏன்னா இவனை அலக்கழிச்சு இவனை வேதனைப்படுத்தினா தான் பிசாசு கண்டுபிடிக்கிறான் இல்லையா? ஆனால் பிசாசு என்ன செய்யலை? ஏன்னா இவனை அலக்கழிச்சு அவன் கண்டுபிடிச்சிடறான்ல.
இவன் அலக்கழிச்சான். ஏன்னா நீ விரும்பாத உன கதை செய்ய முடியாது. இப்போ அவன் 16 அதிகாரத்தில் இந்த ஆவி நம்ம விட்டு போகணும்னு நினைச்சதுனால தான் தாவீது வாசித்த உடனே போச்சு, அந்த ஆவி அவனை விட்டு நீங்கிச்சு. இப்போ 18 அதிகாரத்தில் அசுத்தம் மேல வந்துச்சு, அவன் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கல. 16 அதிகாரத்தில் அசுத்தாவி வந்தது யார் கண்டுபிடிச்சிட்டான், சவுல் கண்டுபிடிச்சிட்டான். உடனே தாவீதை கூப்பிட்டாங்க, அவன் வாசித்தான், அது விலகிடுச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டான், இது என்ன செய்ய நம்மளை விட்டு விலகணும்னு யார் நினைச்சான், சவுல் நினைச்சான் இல்லையா. அப்போ என்ன ஆகிப்போச்சு, வாசித்த உடனே அது வெளியில் போயிடுச்சு, அதுக்கு மேலே இருக்க முடியல. ஆனால் 18 அதிகாரத்தில் அசுத்தாவி வந்துருச்சா, 16 அதிகாரத்தை போல 18 அதிகாரத்தை வந்துச்சு. ஆனால் வந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா மாற்றத்தோடு வந்துருச்சு. என்ன மாற்றத்தோடு வந்துருச்சு, ஏ இவனை கொஞ்சம் இவனை என்ன பண்ணக்கூடாது, ஆகமத்து இவனை காலி பண்ணுறதும் முடிவு தான். யார், சவுளை காலி பண்ணுறதும் முடிவு தான். ஆனால் எப்படி காலி பண்ணுறது, இப்போ ஒரு ஊருக்கு போகிறது 2 வழி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வழி என்ன வழி, நேராக ஊருக்குள்ளே புருன்னு போயிடலாம் இல்லையா, நேராக ஊருக்குள்ளே அப்படி போயிடலாம். மற்றொரு வழி என்ன வழி, பைபாஸ் 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 அப்படியே பைபாஸாக போய் ஊருக்கு போகும் பார்த்தீங்களா. ஒரு ஊருக்கு பார்த்து எத்தனை வழிக்குது, 2 வழி. ஒன்று வழி என்ன வழி, நேராக ஊருக்குள்ளே போயிடலாம், போயிடலாமா. மற்றொரு வழி என்ன வழி, அப்படி பைபாஸ் வழி அப்படி சுற்றி போய் ஊருக்குள்ளே வரும் பார்த்தீங்களா. புரிதா சொல்கிறது, அதை போல் பிசாசு 2 வழி வச்சிருக்கிற. ஒன்று என்ன, உன்னை அலக்கழிச்சாதான் நீ என்ன பண்ணுற, ஐயோ நம்மளை என்ன பண்ணிடுச்சு, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, கெட்ட க இப்போ கெட்ட கடை வந்துச்சுன்னா கெட்ட கடை வச்சுன்ற இல்லையா. நல்ல கடை வந்தா கனவு எல்லாமே நல்லதுன்னு அர்த்தம் இல்லை, அதே போல் எல்லாம் கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. தொல்லை சொப்பனம் எடுப்பிருக்கும், தொல்லையின் திறச்சினால் சொப்பனம் பிறக்கும், தொல்லையின் திறச்சினால் என்ன செய்யும், சொப்பனம் பிறக்கும். இதெல்லாம் விளக்க இருக்குது, இப்போ நான் அதெல்லாம் விளக்க முடியல. ஒன்று புரிஞ்சிக்கோ, உனக்கு ஆதரவாக செயல்படுறதுனால அசுத்தாவி இல்லைன்னு கணக்கு பண்ணிடாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இப்போ சவுளுக்கு ஆதரவாக இப்போ சவுளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஆனால் உள்ள கருத்து என்னது, பொல்லாத ஆவி கையில் ஈட்டிக்குது, ஈட்டி எதுக்கு மேலே எறிகிறான், தாவீதுக்கு மேலே எறிகிறானே ஒளிய. யாருக்கு மேலே பிரச்சனை இல்லை, இப்போ யாருக்கு பிரச்சனை இல்லை, சவுளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ சவுள் என்ன என்ன கான்செப்ட் வந்துட்டாரு, அதான் நேத்தியே போயிடுச்சு இல்லை, அதான் போயிடுச்சு இல்லை, 16 போயிடுச்சு இல்லை, 16 கடைசி என்ன, அசுத்தாபி நீங்கள் சவுள் என்ன செஞ்சா ஆறுதல் அடைஞ்சார், முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ அவனை நினைச்சிட்டான், அசுத்த நம்மளை விட்டு போயிடுச்சு, அவக்கீழே வந்து போச்சு இல்லையா, போயிடுச்சு, போனது என்ன செய்யலை, உள்ளே வரலன்னு இவன் நினச்சி நினைக்கிறான். ஆனால் வந்தது எது, அசுத்த ஆவி. இந்த அசுத்தாவை யாருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது, யாருக்கு ஆதரவாக செயல்படுது, சவுளுக்கு ஆதரவாக இருக்குது, தாவீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சவுளுக்கு இப்போ ஈட்டி எறிகிறதுனால யாருக்கு லாபம், இப்போ தாவீதை கொன்னுட்டான்னு வச்சுக்கோங்க, தாவீது செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, யாருக்கு லாபம். இப்போ சவுல் பார்ப்பான், வெரி குட், கரெக்டாக என்ன பண்ணிட்டோம், பிளான் பண்ணி நம்ம அழகாக செஞ்சிட்டோம், அழகாக நினைப்பான் பார்த்தியா. இப்போ இந்த அசுத்தாவை ஏற்படி செயல்படுதுன்னா தா சவுளுக்கு ஆதரவாக செயல்படுது. சவுளுக்கு ஆதரவாக செயல்படுற அசுத்தாவிய அவன் என்ன செய்யாமல் போயிட்டான்னா கண்டுக்காமலேயே போயிட்டான், அதான் பிரச்சனை. அசுத்தனுடைய ஒரு தன்மையை மட்டும் கிளியராக விளங்கிக்கணும், எப்படி அப்படின்னா, தேவ பிள்ளைக்கும் ஆப்போசிட் தான் செயல்படுவான். தேவனுடைய பிள்ளைக்கு சவுள் சத்துருமுடைய ஒரு கிளியரான ஒரே ஒரு விளைவுன்னா அவன் தேவனுடைய பிள்ளைக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுவானே ஒளிய ஆதரவாக செயல்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைக்கு அவன் ஆதரவு என்ன செய்ய மாட்டான், ஏதோ ஒரு அதாவது தேவன் சொல்ல தேவனுடைய பிள்ளைக்கு. இப்போ சவுளுக்கு என்ன இல்லை, தேவ ஆவி இல்லை, தேவ ஆவி இல்லைன்னா அவன் யார் இல்லை. கலாத்தியர்னால சொல்கிறாரு, அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகரத்தின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அருளினார் என்றார் இல்லையா. அப்போ அப்பா பிதாவை யார் கூப்பிட முடியும், இயேசு அப்பான்னு யார் கூப்பிட முடியும், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் அப்பாவேன்னு கூப்பிட முடியும் இல்லையா. கையத்தட்டி எல்லாம் அன்னி பாசு பேச நீ பேசாதனால இல்லை, எல்லாம் கைத்தட்டி என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாசம் நானும் என்ன பண்ணும், ஓ அந்நிய பாசம் பேசுகிறா தான், ஓ நான் பயங்கரமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சினா ஏமாந்து போயிடுவேன், ஜாக்கிரதையாரு. எல்லாம் பேசுகிறாங்கன்னு என்ன பண்ணாத, இந்த புலிக்கு புலி வரி வரியாக இருக்குமில்ல, புலி வரி வரியாக இருக்குமில்ல, அந்த பூனை பார்த்துச்சான் என்ன பண்ணிக்கலாம், சூடு வச்சுக்கலான்னு. புளி எப்படி இருக்கும், வரி வரியாக இருக்கும் இல்லையா, புளி எப்படி இருக்கும், வரி வரி தானே இருக்கும். பூனை எப்படி இருக்கும், வரி வரியாக இருக்குமா, இருக்காதுல்ல. இந்த பூனைக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, இந்த புளியை போல் என்ன செய்யணும் ஆசை, என்ன பண்ணலாம், சூடு வச்சுக்கலாம். அப்படி எல்லாம் அன்னி பாசை பேசுகிறேன் நானும் பேசுகிறேக்கா சூடு வச்சுக்குவேன், எல்லாம் பேசுகிறான் நீ வச்சுக்கினா பேசணும், எப்போ பேசணும்,
தேவ ஆவி வந்தால் நம்ம பேசணும். கர்த்தருடைய அபிஷேகம் வந்தால் நம்ம அந்நிய பாஷை பேச, எல்லாம் பேசுகிறோம், நீ பேசினா சூடு வச்சுக்காத பார்த்துக்கும். சரியா? பிசாசனுடைய தன்மை என்ன? தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? ஆதரவு இருக்காது. இப்போ தேவனுடைய பிள்ளை யாரு? தாவீது தான் தேவனுடைய பிள்ளை, சவுல் கிடையாது. ஏன்னா அவன் ஆவி என்ன ஆயிடுச்சு? அப்பா பிதாவின கூப்பிடுற ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ யார் கிடையாது? அவன் தேவ பிள்ளை கிடையாது. யாரு? சவுல் தேவனுடைய பிள்ளை கிடையாது. இப்போ சத்ரு யாருக்கு சாதகமாக செயல்படுது? அவனுக்கு சாதகமாக செயல்படுது. சத்ரு சாதகமாக செயல்படுறதுனால அது தேவ ஆவின்னு எம்பனா நம்மளை போல ஏமாந்தவன் யாரும் இருக்க முடியாது. அவன் என்ன செய்வேன் கடைசி வரைக்கும்? இந்த இப்போ தேவன் உன்னை விட்டு விலகினார் அந்த அந்த எல்லைக்குள்ள வர்ற வரைக்கும் சரி, அவன் சாகிற வரைக்கும் என்ன செய்யலை? இந்த சத்ருவை எதிர்க்கவும் இல்லை. 16 எதிர்த்தீங்க இல்லை? என்ன எதிர்த்தீங்க? ஒரு ஆளை கூட்டு வைப்பா, நல்ல ஆளை கூட்டு வைப்பா அப்படி சொன்னீங்கல்ல. கிருபை பெற்ற ஆளை கூட்டினப்பா அப்படி சொன்னீங்கல்ல. பெரிய ஊழியக்காரை கூட்டுவா அப்படி சொன்னீங்கல்ல. எதுக்கு? இந்த பேய ஓட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ஓட்டுத இந்த இந்த பேய ஓட்டுறது யாரை கூப்பிட்டீங்க? என்ன பேயின்னு தெரியலை. இப்போ பிசாஸ் என்ன செய்யும்? அளக்கலைச்சாதான் நீ கண்டுபிடிப்ப. நீ கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன செய்யும்னா உனக்குள்ள கிரிய செய்யும். கண்டுபிடிக்காத அளவுக்கு எனக்குள்ள அசுத்தாவிதான் நான் செய்யறது, அசுத்தாவில ஏவிதான் நான் செய்யறேன்றத என்னால் என்ன செய்ய முடியாது. நான் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவன் எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக பண்ண முடியுமோ அப்படி டெக்னிக் பண்ணுவான். அதான் குறைந்திருக்கு பவுல் சொன்னார், சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு நம்பி சொல்லிட்டார். என்னன்னு சாத்தானுடைய தந்திரம் என்ன செய்யும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, அதனால சாத்தானின் தந்திரம் நமக்கு தெரியாத வகையில் அல்லவே இல்லையா? ஆனால் சாத்தான் தந்திரம் யாருக்கே தெரியல, சவுளுக்கே தெரியல. பெரிய ஆள், அபிஷேகம் பெற்ற ஆள், ஆனால் என்னவே தெரியல அவருக்கு. என்ன தெரியல? ரெண்டு குழந்தை 2 அதிகாரத்தில் சாத்தானின் தந்திரம் நமக்கு தெரியாத வகைகள் அல்லவே இல்லையா? ரெண்டு சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்றார். அப்போ சாத்தானுடைய தந்திரத்தை என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிக்கணும். நமக்கு எல்லாமே ஆதரவாக நடக்குது, ஜனங்க ஆதரவாக நடக்கிறாங்கன்றதுனால அது தேவனுடைய ஆவி என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இப்போ சவுளுக்கு ஆதரவாக எது செயல்படுது? அசுத்தாவி செயல்படுது, பொல்லாதாவை செயல்படுது. இந்த அசுத்தாவியை சவுள் என்ன செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் அவனை மட்டும் விலக்கிடுச்சு, அவ்வளோதான். தேவன் விலகினார், அசுத்தாமி உள்ள வந்துருச்சு, அசுத்தாமி உள்ள வந்துச்சு, கத்தர் விலகிட்டார். அப்போ அசுத்தாமி ஆண்டு என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு நபருக்குள்ள இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், கையை வச்சு அளக்கலைக்குது, என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யறேன்? அந்நிய பாஷை ஆவில நேரமான அந்நிய பாஷை பேசுறேன், சரியா? ஆனா கையை வச்சா அளக்கலைக்குது. இது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கிறேன். இது எப்படிப்பட்ட ஆவின்னு கண்டுபிடிக்கிறேன். நான் இன்னொரு ஆவி காட்டுறேன், அது அது இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கும். இது நான் இது முதல் பகுதி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்? அந்நிய பாசனா. இப்போ சவுல் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா? தீர்க்கதரன் சொன்னார், தீர்க்க சொல்லிக்கிறார். ஆனால் எதனால் தீர்க்கதரன் சொல்கிறதே யார் தான்? அவன் தான் இல்லையா? இப்போது நான் சொல்கிறேன், இந்த ஆவி படிச்சா அந்த ஆவி தானே உள்ளே இருக்கணும். இப்போது 16 அதிகாரத்தில் தேவனால் பெறப்பட்ட பொல்லாதாவி வந்துச்சு, தேவ அபிஷேகம் அவனை விட்டு கர்த்தருடைய ஆவியான அவனை விட்டு விலகினார் என்றும் பொல்லாதாவி அவன் மேல வந்தது இல்லையா? இது விலகிச்சு அது வந்துச்சு இல்ல, ரெண்டு ஒரே இடத்துல இருந்துச்சா? ரெண்டு ஒரே இடத்துல இல்லை. இப்ப ஆண்டவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்தாரு, 40 உபவாசம் பண்ணாரு இல்லையா? யார் வந்து கூட இருந்தான்? பிசாசு கூட இருந்துச்சு. ஏசங்க தேவதர் என்ன பண்ணிட்டாங்க? அப்படி தள்ளி நின்றுட்டாங்கல்ல. இந்த அசுத்தாவி விலகின பிறகு தேவதர் உடனே வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இல்லையா? அப்போ அசுத்தாமியும் ஆண்ட ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அசுத்தாமியும் ஆண்ட ஒரே நபருக்குள்ள இருக்க மாட்டாங்க. சத்ரு தூண்டலாம், சத்ரு என்ன செய்யலாம் வெளியிலிருந்து நம்மளை என்ன செய்யலாம்? யூதாசை சாத்தான் தூண்டினான். தூண்டுறது வேற, உள்ள இருக்கிறது வேற. இப்போ சவுளுக்குள்ள தூண்டலை, உள்ளவே இருக்குது. சவுளுக்குள்ள என்ன செய்யல? இப்போ யோவான் 13 சாத்தான் யூதாசை என்ன செய்யறான்? தூண்டினான். 2 வசனம் இல்லையா? யோவான் 13:2 என்ன? யோ சாத்தான் யூதாசோட இருதயத்தை தூண்டினான் அப்படி இருக்குது. யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். எங்கிருந்து உள்ள என்ன செய்ய முடியல? உள்ள என்ன செய்ய முடியல? வர முடியல இல்லையா? உள்ள வரணும்னா தேவன் விலகினா அவன் உள்ள வந்துடுவான், உள்ள வந்துடுவான். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒரு நபர் ஆவிய நிரம்புற அந்நிய பாஷை பேசுற, ஓகே நான் உங்களை குறை சொல்லலை, தப்பு சொல்லலை,
நீங்கள் நிதானிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள என்ன ஆகும் நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்க. நான் உங்களை குறை சொல்ல விரும்பல, குற்றம் சொல்ல விரும்பலை. ஆனால் மறுபக்கம் என்ன, கையை வைக்கும்போது அலக்கலைக்குது, கை வைக்கும்போது அலக்கலைக்குது. பயங்கரமாக சத்ருவின் போராட்ட உடம்பில் நம்ம தாக்கப்படும். எப்படி? வெளியிலேருந்து தாக்கிறது வேறு, சத்ரு வெளியிலேருந்து தாக்குமா? கட்டாயமாக தாக்கும். வெளிலேருந்து அக்னி அஸ்திரங்களை எய்யும், நம்ம மேலே எய்யும். ஆனால் உள்ள வரக்கூடாது, அதான் கவனிக்கணும். எப்போ உள்ள வரும்? தேவ ஆவி விலகினா தான் உள்ள வரும். உள்ள வர்ற பிசாசை கண்டுபிடிச்சிக்கும். உள்ள வர பிசாசு எப்படி செயல்படுது? இப்போ அலக்கலைக்கில் எப்படி செயல்படுது? அவனுக்கு ஆதரவாக செயல்படுது, ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது. நான் ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக செயல்படுறேன், அது பேசுறதா இருக்கலாம், செயல்படுறதா இருக்கலாம், எனிபடி எந்த செயல் வேணாலும் இருக்கலாம், எனிபடி எந்த செயல் வேணாலும் இருக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக நான் செயல்படுறேன்னு சொன்னாலே நான் கண்டுபிடிச்சிக்கணும், எனக்கு உள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. இப்போ தேவ ஆவி யாருக்கு மேலே போயிடுச்சு? தாவீது மேலே போயிடுச்சு இல்லையா? இந்த பொல்லாதாவி யாருக்கு விரோதமாக செயல்படுது? இந்த பொல்லாதாவி யாருக்கு விரோதமாக செயல்படுது? அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய தாவீதுக்கு விரோதமாக செயல்படுதே தவிர, அபிஷேகத்தை இழந்த அப்பா பிதாவை கூப்பிடுறத ஆவியை இழந்த சவுலுக்கு விரோதமாக செயல்படலை. இவனுக்கு ஆதரவாக செயல்படுது, அவனுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது. அப்போது ஆதரவாக செயல்படுவது எல்லாமே அசுத்தாவி என்று நினச்சிடக்கூடாது, ஆண்டவரோடு நினச்சிடக்கூடாது. ஆதரவாக செயல்படுகிறது எல்லாமே அசுத்தாவின்னு நினச்சிடக்கூடாது, ஆண்டவரனும் நினைச்சிடக்கூடாது. இங்கே அவனுக்கு தெரியாமல் அவன் கண்டுக்காமல் விட்டுட்டான். யார்? சவுல். இது அசுத்தாவி தான். நம்ம தாவீது மேலே என்ன செய்கிறோம்? அக்னி அஸ்திரத்தை எய்யிறோம், ஈட்டியை எறிகிறோம். ஒன்று கையில் ஈட்டி எறியலாம், இல்லை வார்த்தையினால் ஈட்டி எறியலாம் இல்லையா? கையிலையும் போடலாம், வாயிலையும். அதனால் திருக்குறள் எழுதிட்டாங்க, என்னது? கையில் அடிக்கிற அடி கூட என்ன செஞ்சிடும்? வரதுரம். தீனால் புட்ட சொன்ன என்ன ஆகிடும்? உள்ளாரும். நாவினால் போட்ட வடுவா என்ன செய்யாது? ஒரு நாள் அது ஆறாதுப்பா. நீ கையில் கூட ஒரு அடி அடிச்சிடு, வாயில் என்ன பண்ணாத, ஒரு சொல்லு சொல்லாத அப்படின்னு. ஒன்று கையிலையும் அடிக்கலாம். இங்கே சவுல் வந்துட்டு கையில் அடிச்சிட்டான் இல்லையா? இங்கே சவுல் என்ன பண்ணிட்டான்? கையில் அடிச்சிட்டான். கையில் அடிக்கும் போது அதை பார்த்துட்டான் இல்லையா? இவன் அடிச்சிச்சு, இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் அடிக்கும் போது இந்த பிசாசு உள்ளே வந்துச்சுல்ல, முத யாரை அடிச்சிச்சு? சவுல் அடிச்சிச்சு இல்லையா? அடித்த உடனே உருண்டா புறண்டா கண்டுபிடிச்சிட்டான். ஓ ரைட் இல்லையா? ஆனால் அடி அங்கே விழும்போது இவன் ஃப்ரீ ஆகிட்டான். ஓ என்ன தெரியுது, நம்ம கரெக்டாக என்ன செய்கிறோம்? நம்ம செயல்படுறோம், நம்ம கரெக்டாக செயல்படுறோம். ஆதரவாக செயல்படுறவன விடலை பார்த்தீங்களா? ஆதரவாக இப்போ யோனத்தான தாவீதுக்கு ஆதரவாக சேர்க்கிறான் இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்? அவங்கள சண்டைக்கு போகிறான், அவனை அடிக்க போகிறான், அவனை வெட்ட போகிறான், அவனை குத்த போகிறான். யார்? அப்போ தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இல்லை தேவ ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கும் அசுத்தம் என்ன செய்யாது? சாதகமாக செயல்படாது, ஆப்போசிட்டாக செயல்படும். என்னுடைய செயல் ஆணுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஆப்போசிட்டாக. இது வெளியரகமாக நான் சொல்கிறது, நான் சொல்கிறது இப்போது வெளியரகமாக. இன்னும் நான் தந்தத்தை சொல்கிறேன், அதை நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ நான் கண்டுபிடிச்சிக்கணும், இப்போ நான் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறேன்னா, இல்லை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறானே அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனா ஆதரவாக இருக்கிறானா? நம்ம அதை பதில் நம்ம ஜெபிச்சோம், ஜாமகார ஜபத்தில் என்ன ஜெபிச்சோம்? தியோத்திரப்ப என்ன செய்வான்? அவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ள மனசாக இருக்கிறவங்களும் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள விட மாட்டான், தடை பண்ணுவான், அவனை ஒதுக்குவான் இல்லையா? புரியுதா சொல்கிறது? அதை அப்போ கவனிச்சிங்களா? தியோத்திரப்பை நாம் என்ன செய்யும்? ஏழு செயலை பார்த்தல, ஒரு செயல் என்ன செயல்? யோவான் சொல்கிறான், நாங்கள் வந்தவன் எங்களை ஏற்றுக்கொள்ள என்ன இல்லை, அவனுக்கு மனசு இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஏற்று அவன் ஏற்றுக்கலாம், பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை பண்ணுறான். ரெண்டாவது என்ன செய்கிறான்? தடை பண்ணதை நிறுத்தல, அவங்களை என்ன செய்கிறான்? ஒதுக்குறான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த எந்த ஆவி இது? ஒரு அசுத்த ஆவி, ஒரு அசுத்த. இப்போ சவுல் என்ன செய்கிறான்? அவனும் ஏற்றுக்கொள்ள தாவீதை இல்லையா? ரெண்டாவது என்ன? யோனத்தான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறான், இருக்கிறானா? ஆனால் ஏற்றுக்கொள்ள யோனத்தான் இவன் என்ன செய்ய விரும்பலை, இவன் ஏற்றுக்கொள்ள அவன் என்ன செய்கிறான்? உன்னை கொன்னே விடுவன்றான், உன்னை கொன்னே. இதுக்கு மேலே தாவீதோட பேசாத நான் பார்த்தேன், உன்னை கொன்னே விடுவன்றான். ஏன்? உள்ளக்கிறது என்னது? அசுத்தாவி. அந்த அசுத்தம் என்ன செய்யும்? தேவனுக்கு எதிராக செயல்படும், தேவ மனுஷனுக்கு எதிராக செயல்படும், தேவ மனுஷனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு எதிராக செயல்படும். இது மூணு கோணத்தில் ஒரு ஆவி, ஒரு மனுஷன் செயல்பட்டாங்கன்னா உள்ளே இருக்கிறது அசுத்த ஆவின்னு கிளியராக புரிஞ்சுக்கோங்க சரியா? இது வெளியரங்கமான செயல், இது வெளியரங்கமான செயல். ஆனால் இப்போ இந்த அசுத்த தாவீது சவுல் என்ன செய்யவே இல்லை, கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை, தான் பிரச்சனை.
ஓ 16 அதிகாரத்தை கண்டுக்கிட்டீங்களே அசுத்தாவி, என்ன செய்யணும்? உடனே யாராவது கூப்பிடுங்க, நல்ல ஆளை கூப்பிடுங்க. தாவி இதை கூட்டிட்டா பரவாயில்ல, அவன் என் கூடவே இருக்கட்டும், நீ எனக்கு துரத்துப்பான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ நமக்குள்ள இருக்கிறத அசுத்தாவின்னு நம்ம நினைக்காத வரைக்கும் இந்த அசுத்தாவி நம்ம அப்படி என்ன செய்யாதுன்னா போகாது. நமக்குள் இருக்கிற ஒரு அசுத்தாவி நமக்குள்ள இருக்குது அப்படின்றத நம்ம உணராத பட்சத்தில் நீ எத்தனை 1000 வருஷம் சபையில் உட்காந்துருந்தாலும் என்ன செய்யாதுன்னா அதை ஒன்றை விட்டு போகவே போகாது. எவ்வளோ பெரிய தாவிதை விட பெரிய ஊழிக்காரான், தாவிதை விட பெரிய ஊழிக்காரான். நான் சொல்றது வழங்குதுங்களா? 16 சும்மா வாசிச்சார் இல்லையா, ஸ்தோத்திரம் ஏசு ரத்தம் ஜெயம் அப்படி பாடினார், ஓடி போச்சா? போயிடுச்சா போகலையா? போயிடுச்சு. 18 அதே படத்தான பாடுறாரு. 16 ரத்தம் ஜெயம் அப்படி பாடினார் அப்படி இயேசுவின் ரத்தம் ஜெயன் உடனே போச்சு, என்ன ஆளை விட்ட சாமி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு இல்லையா. அப்போ அவர் பார்த்துச்சு, சரி அவனை கண்டுபிடிச்சாதானே நீ என்ன துரத்துவ? சவுல் கண்டுபிடிச்சாதானா தாவீதை நீ என்ன துரத்துவ? நான் என்ன செய்கிறேன்? என்ன துரத்தலை, ஒன்னை காலி பண்ணுறேன் பார்க்குறியா? யாரோட சேர்ந்துனு இது வரைக்கும் அவனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தேன் சரியா, நீ என்ன காலி பண்ணிட்ட? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் அவனுக்கு ஆதரவாக போகிறேன், ஒன்றை காலி பண்ண போகிறேன் பார்க்குறியா? சத்ருடைய தந்திரத்தை கண்டுபிடித்து கொள்ளுங்கள், ஏமாந்து போயிடாத. ஒரு பிளான் பண்ணுச்சு, நான் அவனுக்கு ஆப்போசிட் செஞ்சா நீங்க ரெண்டு ஒன்னாயிட்டீங்கல்ல, சரி இப்ப நாங்க ரெண்டு என்ன ஆயிடுறோம், இப்ப நாங்க ரெண்டு என்ன ஆயிடுறோம், ஒன்னாயிரம். உன்ன எப்படி காலி பண்றேன் பாக்குறியா? உன்ன அந்த இடத்துல இல்லாம துரத்துறேன் பாக்குறியா? இந்த இடத்துலயே இளமனை துரத்தி விடுறேன் பாக்குறியா? துரைச்சுதான் துரத்தலையா? 14 காடு கடை சுத்தம் வச்சுதான் வைக்கலையா? இப்ப பாக்கோ, இப்ப பார்த்தல நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா? ஆகமத்து என்ன, உன்னை காலி பண்ணது மட்டும் இல்லை, இவனையும் தான் காலி பண்ண போகிறேன். ஆனால் இவனுக்கு தெரியாமலேயே இவனை காலி பண்ண போகிறேன், உன்னை தெரிஞ்சு உன்னை காலி பண்ண போகிறேன். சவுல் எப்படி கொண்ட காலி பண்ண போகிறேன்? உள்ளே இருக்கிறது அசுத்தாவி என்ன செய்யக்கூடாது, இவன் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூட இவனை காலி பண்ண போகிறேன் சரியா? ஆனால் உன்னையும் காலி பண்ண எப்படி, உனக்கு தெரியும், ஆனால் எனக்கு முடியாது. ஏன் முடியாது? இவன் விரும்பலை இல்லை, புரிதல் நான் சொல்கிறது. இவன் என்ன செய்யலப்போ, சவுல் என்ன செய்யலை? எனக்குள்ள ஒரு அசுத்த 18 வந்த அசுத்தாவி வந்துச்சு. இப்போ தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே எவன் ஆயிட்டான்? ஓ நமக்குள்ள என்ன ஆவி? தேவ ஆவி. ஏன்னா முதல் ஆவி அலக்கழிச்சிச்சு இல்லை, இப்போ என்ன செய்யலை? அலக்கழிக்கல. அப்போ அலக்கழிக்கிறனது ஆண்டவர் ஆவி இல்லைன்னு நம்ம ஆண்டவர் ஆவி நம்ம நினச்சிட்டோம். அலக்கழிச்சா தான் பொல்லாத ஆவி, அலக்கழிக்கலனா ஆண்டவர் ஆவி அப்படி நினச்சிட்டோம். நம்ம வச்சிருச்சு பாருங்களேன், யார பெரிய ஆளையே நம்ப வச்சுச்சுன்னா நம்மளை நம்ப வைக்க எவ்வளோ நேரம் பிடிக்கும்? பெரிய ஆளையே நம்ப வச்சுச்சு இல்லையா, சின்ன ஆளை நம்ப வைக்கிறது எவ்வளவு நம்பிக்கைன்னு பார்த்துக்கோ. அதனால் நமக்குள்ளே இருக்கிறத அசுத்தாவியா தேவ ஆவியானத கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஆதரவாக இருக்குதுன்னாக்க அது ஆண்டவடி ஆவின்னு இல்லை, ஆப்போசிட்டாக இருக்கிறதுனாலையும் ஆண்டவடி ஆவியும் இல்லை, ரெண்டையும் பாணிச்சுக்கணும் சரியா? அதை விளக்க முடியாது. போ எனக்கு டைம் ஆகி போய் முடிச்சிடணும், இது இதை சொல்லிட்டு அடுத்துக்கு போகணும். அப்போ ஒன்று என்ன, தேவனுக்கு ஆதரவாக செயல்படணும். ரெண்டாவது என்ன, தேவ மனிதர்களுக்கு ஆதரவாக செயல்படணும். மூணு என்ன, தேவ மனுஷருக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அது தேவாவி. ஆண்டவருக்கு ஆதரவாக இருக்கும், ஆண்டவுடைய பிள்ளைக்கு ஆதரவாக இருக்கும், ஆண்டவுடைய பிள்ளைக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆண்டோட பிள்ளை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆதரவாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னவாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். நான் ஆண்டவருக்கும் ஆதரவாக இல்லை, ஆண்டவுடைய பிள்ளைக்கும் ஆதரவாக இல்லை, ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கும் நான் ஆதரவாக இல்லைன்னா உள்ளே இருக்கிறது ஒரிஜினல் பொல்லாதாவி என்பதை இன்னைக்கு விளங்கிக்கோங்க. நீ அந்நிய பாஷையான பேச, நீ தீர்க்க தரிசனமான சொல்லி என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் இதுதான் வேதம், இதுதான் இந்த சத்தியத்தை இன்னைக்கு நீ விளங்கிக்கோ. அதான் முதல் நாள் சொன்னேன், சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான், சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான், அறிய விட மாட்டான். ஏன்னா அவன் சத்தியம் உள்ள வச்சுனா முடிஞ்சு போயிடும். ஏன்னா கண்ணு திறந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவன் என்ன ஆகிடுவான், பழிச்சோ இவன் யார் அப்படி கேட்டுருவான் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அவன் கண்ணுடைய மங்களாவே இருக்கணும், அவனும் நம்மால் தான், இவங்களும் சபை தான், இவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க கூட சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்க கூட சர்ச்சைக்கு போகிறாங்க சரியா? அவங்க கூட யார் கூட, சரி சரி, அவங்க கூட என்ன செய்கிறாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க. அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சர்ச்சைக்கு போகல, அவங்க கூட சர்ச்சைக்கு போகிறாங்க. யார் கூட சர்ச்சைக்கு போகிறாங்க,
அதை நீங்கள் முடிவு பண்ணு சரியா. நீ யார் கூட சர்ச்சைக்கு போகிற, நீ என்ன பண்ணு முடிவு எடுத்துகிட்டு பண்ணுக்க சரியா. இப்போ சவுல் சர்ச்சைக்கு போனார்ல, யார் கூட போனார், மேற்படியான் கூட போயிட்டார் இல்லையா. சரி, இது ஒரு பகுதி. அப்போ அந்த அசுத்தாவே கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா கர்த்தர் விலகிடுவார், கர்த்தர் கூட இருக்கவே மாட்டார். அசுத்தாவே விலகின ஒரு மனுஷனோட கூட தான் கர்த்தர் என்ன செய்வார், அசுத்தாவே துரத்துகிற மனுஷனோட தான் கர்த்தர் என்ன செய்வார், கூட இருப்பார். அசுத்தாவே எப்படி செயல்படும், ஆப்போசிட்டா செயல்பட்டா துரத்திடுவ, ஆதரவா செயல்பட்டா துரத்த மாட்டல. இந்த ஆதரவா செயல்படுகிறதும் அசுத்தம்னு கண்டுபிடிக்கிற பத்தியா, அதுதான் சத்தியம். அப்ப இந்த ஒரு அசுத்தாவி எப்படி நமக்கு ஆதரவா செயல்படும், இப்ப தாவீதுக்கு சவுலுக்கு ஆதரவா செயல்படுச்சு, இதுல என்ன பண்ணணும், வீழ்த்தணும், அப்படி செயல்படுச்சு. சரி சரி, இங்க கூட என்ன பண்ணிடலாம், ஓரளவு கண்டுபிடிக்கலாம், இன்னும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா செயல்படலையே, ஆப்போசிட்டா செயல், இதை கூட கண்டுபிடிச்சிடலாம். கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு சத்ரு அதை விட என்ன பண்ண, ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்ட்ரா போய் என்ன செய்வான்னாக்க, உனக்கு விரோதமாக செயல்படுவான், உன்னால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு செயல்படுவான். அதையும் கண்டுபிடிக்கிற பத்தியா, அந்த கண்டுபிடிச்ச துரத்துற பத்தியா, அவன் கூட தான் கத்தரை இருக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16 வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16 நீங்கள் வந்தீங்கன்னா, 16 வந்தீங்கன்னா 16 வாசிக்கலாம், 16:16 வாசிக்கலாம். பவுல் சொல்ற, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ மிகுந்த ஆதாயத்தை பரிவித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருந்தாள், எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னான். என்ன சத்தமிட்டு சொன்னான், என்ன சொல்றான், அங்கேயாவது பரவாயில்ல, ஆண்டோட பிள்ளைக்கு ஆப்போசிட் விட கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இப்போ இந்த ஆவியை என்ன ஆவி நம்புறது நம்ம, இப்போ அந்த ஊருக்கிறவனுக்கு தெரியும் இது ஏதோ ஒன்று வச்சுருக்கிறான் இல்லையா. இப்போ பவுல் என்ன சொல்ல போறார், ஒருவேளை எங்கள் ஊர்களை கால் வைக்காது அப்படின்னா நம்ம அசுத்தாவின் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. என்ன சொல்கிறா, இந்த மனுஷர்கள் தேவனுடைய, இப்போ நீங்கள் வீடு ஒரு ஊருக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் ஏசப்பா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏன் ஏசப்பா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, பா பரவாயில்ல ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா, அப்படி தானே சொல்லுவீங்க, ஐயா ஸ்தோத்திரம்னா, ஐயா ஸ்தோத்திரம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க, ரசிக்கப்பட்டவன்னு சொன்னால் ரசிக்கப்படலன்னு சொல்லுவீங்களா. சரி, நாங்கள் செவ்வாய்க்கிழமைங்க புதுப்பாளத்துக்கு செவ்வாய்க்குள்ளுக்கு போயிருக்கிறோம், ஒரு பையன் பார்த்தா கழுத்து போய் அவன் போகிறான் பயங்கரமாக போட்டுனுக்கிறான், நான் போ தம்பி உள்ளே உட்காரான்றேன், ஆ இல்லை அப்படின்னுட்டான், சரின்னு விட்டுட்டேன். ஜம்முரிசு வந்த உடனே நான் சொல்கிறேன் ப்ரைஸ் லாடுன்றான். இப்போ நான் என்ன நினைக்கிறதவனே, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க ப்ரைஸ் லாடு பண்ணுறாங்கன்னா உடனே உள்ளக்கிறது எல்லாம் தேவாவின் கண்டுபிடிச்சி ஞாயமாந்து போயிடாத, அதான் விளங்கிக்கும். இப்போ பவுலுக்கு என்ன சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், உண்மைதானே உண்மைதானே உண்மை. ரெண்டாவது என்ன, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், உண்மைதானே, உண்மையை சொல்லிச்சா பொய் சொல்லிச்சா, சொன்னது எது, சொன்னது எது, பொல்லாதாவி இல்லையா. பவுல் ஒரு முறை பார்த்தார், ரெண்டு முறை பார்த்தார், இப்படி அநேக நாள் இல்லையா, அடுத்த வசனம், இப்படி அநேக நாள் என்ன பண்ணிச்சு, செய்து கொண்டு வந்தது இல்லையா, செய்து கொண்டு வந்தது. ஆ இதே அவர் கேட்கணும், ஏங்க நல்லா தானே பண்ணுச்சு, உன்னை தெரியாமலேயே ஒரு 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 ஐடி ஒரு ஒரு ஐடி கார்டு கொடுக்குது இல்லையா. யார் இவங்க, யார் இவங்க, ஆண்டுடைய ஊழியக்காரர்கள், இவங்க ஜோம் பண்ணுறவங்க, இவங்க நல்ல பைபிள் படிப்பாங்க, இவங்களா ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஐடி கார்டு கொடுக்கல, குடிச்சா கொடுக்கலையா, கொடுக்குதில்ல, தப்பாக ரைட்டா, ரைட்டு தானே, இதப்பா துரத்தலாமா, கண்டுபிடிச்சிக்கோ. பவுல் என்ன பண்ணுறாராம், துரத்துனாராம். எவரை கேட்கணும், ஏங்க துரத்தனுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏன் துரத்துறாரு பவுல், இப்போ ஒரு நாள் சொல்லிச்சு இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிச்சு, ரெண்டாவது நாள் சொல்லிச்சு நம்மளை ஸ்தோத்திரம் அப்படின்னுட்டாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உள்ளே வந்துடுது பார்த்தீங்களா, ஐயான்னிட்டு அதோட அப்படி ஒரு சம் மேலே போயிடுறேன் பார்த்தீங்களா, நம்மளை யாராவது ஐயான்ட்டு அப்படி இருக்கோம், ஒரு 12 இல்லையா
ஒரு 5-10 ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அதுக்காக நான் சொல்ல போகிறேன். சரியா? எப்படி இருக்கும்? அப்படியே ரொம்ப கூட ஆகிடுவோம் பார்த்தீங்களா. என்ன என்ன சொல்லிட்டான்? ஐயான்னு சொல்லிட்டேன்னு ஆகிடுவோம். அங்கே தான் ஆபத்தே இருக்குது. ஒருத்தன் ஐயான்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களா, போகிறேன் ஐயான்னு சொன்னான் பார்த்தீங்களா. அப்பா என்ன சொல்லிட்டு போனான்? ஐயா போயிட்டு வரான், ஐயா போகிறான் ஐயான்னு சொன்னான் பார்த்தீங்களா. ஒருத்தன் போக முடியாத போயான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனாவது பரவாயில்ல, பண்ணி என்ன பண்ணானா, மனஸ்தாபப்பட்டு போயிட்டானா இல்லையா. இவனா சொல்லிட்டு போனான், போகிறேன் ஐயானா பாரு, ஐயானா அங்கே தான் ஆபத்தே இருக்கு பார்த்துக்கோ. உன்னை யாராவது ஜோம் பண்ணுறவங்க அப்படின்னு நமக்கு என்ன ஆகிடும், நம்மளை அறியாமலே ஒரு ஒரு சந்தோஷம் உள்ள வந்துடும் பார்த்தீங்களா. ஐயான்னு சொல்லிட்டாக்க ஸ்தோத்திரம்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணுறவங்க, ஓ நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களா பரவாயில்லையே அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏய் சர்ச்சைக்கு போகிறேன்னா தொலைச்சிரமன்னாக்கா அவனை பார்த்தா பேயினோம் இல்லையா. சர்ச்சைக்கு போகிறீங்களா ஓகே பரவாயில்லையே அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நான் கூட ஒரு காலத்தில் சர்ச்சைக்கு போனேன் என்ன அர்த்தம், இப்போ பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏன் இப்படி அணே பாச பவுல் முதல் நாள் சொல்லும் போது எதிர்க்கல, ஏன்னா முதல் நாள் சொல்லும் போது பவுலுக்கு நோ டிஸ்டர்பன்ஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டாவது சொல்லும் போது யோசிக்கிறார், ஏன் இது சொல்லுது அப்படின்னு யோசிக்கிறார். இப்படி அநேகம் சொன்ன உடனே இப்போ என்ன ஆகி போச்சுன்னு உடனே அந்த எல்லைக்கு போன உடனே நம்ம என்ன சொன்ன எதிர்பார்க்குறோம் போ. இப்போ அந்த எல்லைக்கு போகிறார் பவுல் போகிறார் இல்லையா, இப்படி அநேக நாள் சொல்லியிருந்து சொல்கிறார் இல்லையா. அப்போ முதல் நாள் போனார், ஒன்று கண்டியில் போயிட்டார். ரெண்டாவது நாள் போனார், ஒன்று கண்டியில் போயிட்டார். இப்போ மூணாவது நாள் ஒரு அஞ்சாறு ஒரு வாரம் கழித்து போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ பவுல் அறியாமலே ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இது என்ன செய்யணும் போ, நம்மளை சொல்லணும் அப்படின்னா உன்னை அறியாமலே ஒரு ஆவிக்குரிய பெருமையை உனக்குள்ளே விதைச்சிடும். உன்னை அறியாமலேயே ஒரு ஆவிக்குரிய பெருமையை பிசா உலகத்துக்குரிய பெருமை இல்லை, உன்னை அறியாமலேயே ஒரு ஆவிக்குரிய பெருமையை உனக்கு என்ன செஞ்சிடும், உனக்குள்ள விதைச்சிடும். இப்போ பவுர் ஆகிறான், இவெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் ஆகல, இந்த எல்லைக்கு வந்தோன்னு இப்போ என்ன 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 தோணுது எனக்குள்ள போ. இப்போ அந்த இடத்துக்கு போனவனே இப்போ பவுலுக்கு என்ன தோணுது புரிதா சொல்றது, அந்த இடத்துக்கு போன உடனே இப்ப என்ன நினைக்கிறா, அந்த பிள்ளை வரணும் என்ன சொல்லணும் போ, உன்னதமான தேவனுடைய ஊழியக்கர் என்ன செய்யணும் சொல்லணும், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறது என்று சொல்லணும். இப்படி சொன்னவன் நம்ம இவருக்கு என்ன ஆயிப்போச்சு, அப்படி ஜில்லுன்னு ஆயிப்போச்சு. என்ன ஆயிட்டாரு, பயங்கர கூல் ஆயிட்டாரு, அப்படி பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாரு. பவுல் பார்க்கிறார், நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு பெருமையை, என்ன பெருமை, ஆவிக்குரிய ஒரு பெருமையை விதைக்கிறது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். உனக்கு ஜெபிக்கிறவன் சொல்லுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ஜெபிக்கவே தெரிதலப்பா அப்படி அதுக்கு எப்படி அப்படி எப்படி இருக்கும். அதனால முதல்ல ஊழியக்கர் அந்த ஏன் ஒரு ஊழியக்காரன் கீழே இருக்குன்னு நினைப்பாங்க தெரியுமா, அந்த ஊழியக்காரன் ஒரு நல்ல பிரசமனை வச்சு ஏன் பிரசமிட்ட உடனே நமக்கு என்ன வரும், அப்பா இன்னைக்கு நல்ல பிரசம் அப்படி என்ன வரும் இல்லையா. அந்த நல்லா வளர்ந்த ஊழியக்காரன் என்ன செய்வாங்கன்னா வந்த உடனே, டேய் என்ன பிரசமனை இன்னைக்கு பிரசவம் பண்ணுறான் பிரசவம் பண்ணுறான் ஆளை போகிறவன் அப்படியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி என்ன ஆகிடும் உனக்கு, கஷ்டமாகல்ல இது கஷ்டமாகும். இந்த ஆவிக்குரிய பெருமை இவனுக்குள்ள வராமல் இந்த ஊழிய கிரமணப்படுத்த எடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம நினைப்போம் நம்ம பிரசவம் பண்ண உடனே நினைச்சு நினச்சிருக்காது சரியா, உங்களை நினச்சிக்காதீங்க, பிரசவம் பண்ண உடனே ஆ நீங்கள் சூப்பராக பண்ணுங்க வெரி குட் வெல்டன் வா தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி இருக்கும், அப்பா அப்படின்னு பார்த்தியா, அந்த அப்பான்ற ஒரு வார்த்தை உனக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல வளர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்ன பிரசங்கம் பண்ண நல்லா பண்ணியிருக்கோம் அவன் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க, இப்படி என்ன ஆயிடுவ பெருமை ஆயிடும். உனக்குள்ள பெருமை வந்த உடனே யாக்கோபு 4:4 சொல்றாரு, யாக்கோபு 4:4 சொல்றாரு, யாக்கோபு 4:4 யாக்கோபு 4:4 ஆறாம் வசனம் கிருபை அளிக்கிறாரு ஆதலால் என்ன செய்வாராம். இப்ப சவுளுக்கு வந்தார்ல, சவுளுக்கு என்னட்டாரு, உன்னை உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கும் போதுன்னு சாமுவேல் சொன்னார் இல்லையா. சாமுவேல் சவுளை பத்தி என்ன சொன்னாரு, தேவன் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. புரியுதுங்களா சொல்றது, இப்போ அந்த பெருமை நமக்குள்ள வந்த உடனே இப்ப யார் விலகிடுவாரு, இப்ப பிசாசு என்ன செய்ய உன்னை அலக்கழிச்சாதான் கண்டுபிடிப்ப,
உன்னை வந்து அலக்கழிச்சா நீ என்ன பண்ணுவ? கண்டுபிடிக்குவ. சரி, எதிராக செயல்படாதானே கண்டுபிடிப்ப. இப்போ எதிராக செயல்பட்டுச்சு, எப்படி செயல்படுது? ரொம்ப ஆதரவாக செயல்படுது இல்லையா? ரொம்ப ஆதரவாக செயல்படுறதுனால அது ஆண்டவடி ஆவின்னு எடுத்துடாத. இப்போ பவுல் அறியாமல் என்ன செய்யுது? அது இப்போ அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமையை கொண்டு வருது. என்ன பெருமை? நம்ம வாங்க அப்படின்னு நம்ம கூட இடக்கூடாது. ஏன் வாங்கன்னு சொல்கிறாங்க? அதை தான் ஏசு சொன்னார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவளாக இருங்க, புறாவை போல கபடற்றும் இருங்க. சந்தேகம் இல்லை. ஏன் ஒரு சின்ன கேள்வியோடு இரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அவங்க? இவங்க எப்படி பண்ணுறாங்க? இவன் இவ்வளோ இவ்வளோ இதை பண்ணுறாங்களே, இவன் இப்படி பண்ணுறாங்களே, இவன் எப்படி பண்ணுறாங்க? ஒரு வினாவோட இரு. உன்னை பற்றி பெருமையாக பேசுறதுனால, உனக்கு ஆதரவாக பேசுறதுனால, உனக்கு சப்போர்ட்டாக பேசுறதுனால அது தேவனுடைய ஆவின்னு என்ன பண்ணிடாத. ஏமாந்துட்டேன்னா நீ அந்த அசுத்தம் என்ன செய்ய முடியாது. இப்போ பவுல் இதை வா கரெக்டாக தான் சொல்கிற, ஓகே அப்படி போயிருந்தா எனக்கும் நாலு நாள் போயிருக்கோம், ஒரு பெருமை அவருக்குள்ள வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு வந்தவுடனே பெருமை வந்துருச்சா இல்லையான்னு ஒரே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்குள்ள நமக்குள்ளே பெருமை வந்துருச்சா வரலான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வழக்கமாக அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க அப்படி வணக்கம் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ண என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்போ அன்றைக்கி போகிறீங்க அந்த இடத்துக்கு போன ஒரு மாதம் அப்படி போகிறீங்க, போன உடனே ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லார்டு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சு, 31ஆம் தேதி அங்கே போகிறீங்க, உங்களை அறியாமல் என்னென்ன வரும்? நேற்றுல வந்து ஸ்தோத்திரம் பண்ண, இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணலையே, ஏன் நீ ஸ்தோத்திரம் பண்ணுறது? நேற்று வந்து என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலை? நான் சொல்கிறது விளங்குதுங்களா? இப்போ நம்மளை அறியாமல் என்ன வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்பு பற்றியா? அதுதான் ஆவிக்குரிய பெருமை. இந்த ஆவிக்குரிய பெருமை உனக்குள்ள விதைக்கிறது சத்ருவினுடைய மிகப்பெரிய தந்திரம். உன்னை ஜெபிக்க விடாமல் விட்டுடுச்சேனா சத்ருவை கண்டுபிடிச்சிக்குவேன் இல்லையா? உன்னை ஜெபிக்க வச்சு 10 பேரை பேச வச்சா, உன்னை ஜெபிக்க உனக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபிக்க முடியல, ஜெபத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னாக்கா நீ ஓ பிசாசு போராடுது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இப்போ பவுளும் சீலாவும் போகும்போது போகாதீங்கன்னு தடுக்கலை இல்லையா? போகாதீங்கன்னு தடுக்கலை, போதும் அழகாக கூடவே வருது. வெரி குட், சூப்பர். நீங்கள் தான் உண்மையான ஊழியக்காரர், நீங்கள் தான் உண்மையான ஊழியக்காரர். நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க? சத்தியத்தை சத்தியமாக கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க. வெரி குட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா? அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நல்லா ஜோம் பண்ணுறீங்களே, ரொம்ப அருமையாக ஜோம் பண்ணுறீங்களே, எங்களால் கூட இப்படி பண்ணவே முடியல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இப்படி படம்போது நம்மள அறிமுகம் என்ன வருது? அப்பா அப்படி அப்படி அப்பா அப்படி ஒரு எண்ணம் வருது பார்த்தியா? அதான் பிரச்சனையே. இப்போ அவன் பார்க்குறான், உன்னை ஜபத்துக்கு போகாமல் தடுத்தால் தான் பேயன் கண்டுபிடிப்பேன் இல்லையா? உன்னை ஜெபிக்க வச்சு பெருமைப்படுத்திட்டான், உன்னை நல்லா ஜெபிக்க வச்சு உன்னை என்ன ஆக்கிடணும், உன்னை பெருமைப்படுத்தி வச்சுட்டா. இப்போ பவுலை போகிறத தடுக்கலை, பவுல் போகிறத என்ன செய்யலை? தடுக்கலை. என்ன செய்யுது? ஒரு பெருமை வந்து என்ன பண்ணும்? ஓ நம்ம உண்மான் கரெக்டாக சொல்லுது. அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம உண்மையாக இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கிறோம். ஓ நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோன்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வருமானால் அது ஆவிக்குரிய பெருமை. நாம் செய்கிற செயலை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்க தோணும்னா, நீ ஒன்று செஞ்சிருக்கன்னு வச்சுக்கோ, ஏன் நீ ஒன்று செய்கிறோம், ஒரு பாட்டு பாடுறீங்க, ஒரு ஜோப் பண்ணுறீங்க, அந்த நல்லா ஜோமண்ணும், நல்லா ஜோமண்ணும், இப்படி அருமையாக ஜோமண்ணும் அப்படி அடிக்கடி தோணுமா? நான் சொல்கிறது அனுதன அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் சொல்கிறேன். ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாடிட்டுங்க, என்ன தோணும்? பா நல்லா இன்னைக்கு பாடணும். இதை ஒரு முறை நினச்சிட்டா பரவாயில்ல, ரெண்டாவது எப்படி நினைக்கும்? திரும்பவும் நல்லா இன்னைக்கு பாடணும்ல, ஒரு வாரம் கழிச்சு அன்றைக்கி நல்லா பாடினல்ல. நாம் செய்த ஒரு செயல் திரும்ப 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 நம் நினைவுக்கு வருமானால் ஒரு பெருமையை சத்துரு நமக்குள்ள விதைச்சிட்டான், நம்ம பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டோம் என்பதை நீ கண்டுபிடிச்சிக்கோ. மாற என்ன நினைக்கணும்? இன்னைக்கு இதோட நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னைக்கு என்ன மிஸ்டேக் பண்ணோம், இந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டாக இல்லையே, இந்த அளவுக்கு என்ன பண்ணல, நல்ல ஒரு பிரச்சனை வரலையே, இல்லை இப்படியெல்லாம் நடந்திருக்கணுமே, இப்படியெல்லாம் நடக்கலையே. இப்போ என்ன வரும்? நம்மளை அறியாமலேயே நம்ம குறைவுள்ளவர்கள் என்பது என்ன செய்கிறோம்? நமக்குள்ள வந்துடும். நீ செய்கிற ஒரு காரியத்தை திரும்ப 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 நினச்சி பார்த்துட்டே இருக்கிறேன்னா ஒரு பெருமை உனக்குள்ள வந்துருச்சு, கத்தவனோட விளைகிட்டார்னு அர்த்தம். வேற ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்காது. நாம் செய்கிற ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து, நம்மளே நினச்சி பார்த்து, நம்மளே சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து நான் சொல்கிறேன், உலகத்து குறையத்தை நான் சொல்கிறேன், ஸோ ஆவிக்குரிய காரியத்தை சொல்கிறேன்.
இப்படி பிரசங்கம் பண்ணுறேன் வச்சுக்கேன், நல்லா பிரசங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அதோட நல்லா பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கணுமே, இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கணுமே, நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக பண்ணலை, எதிர்பார்ப்பு பண்ணு, நல்லா பண்ணலையே, இந்த இடம் மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இந்த இடம் மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை இன்றைக்கி நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு முறை பிரசங்கம் பண்ணிவிட்டு அதை திரும்ப திரும்ப வீட்டுக்கு போய் பல பேர்கிட்ட சொல்லி பல பேர்கிட்ட சொல்லி அப்படி பேசு சொல்லி வெளியே சொல்லலாம் கூட, நமக்குள்ளே நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட வைக்கன்னா உன்னை அறியாமலேயே பிசாசு உனக்குள்ள வந்துருச்சு, இதை நீ என்ன செய்யலை, இன்னும் நீ கண்டுபிடிக்கவில்லை என்பதை எனக்கு கர்த்த தீர்க்கமாக உரைக்கிறார். விளங்கிக் கொள். இந்த பிரசங்கம் இதுவரைக்கும் எங்கேயும் பேசலை, இப்போ தான் கர்த்த பேச வைக்கிறார். இதுவரைக்கும் இந்த சப்ஜெக்டை இந்த இடத்த வச்சு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் பேசலை, இன்னைக்கு கத்த பேச வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு காரியம் உள்ளே இருக்க பார்த்துக்கோங்க, நீ செய்கிற ஒரு செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, நல்ல அழகாக செய்யலாம், ரொம்ப அறிவுபூர்வமாக செய்யலாம், ரொம்ப நேர்த்தியாக செய்யலாம், ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு உடனே என்னென்ன வரணும், நம்ம என்ன குறை வச்சிருக்கிறோம், இதில் இது இன்னும் எப்படி பண்ணியிருக்கலாம், இது நல்லா பண்ணியிருக்கலாமே, அந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே, ரொம்ப திருப்தியாக இல்லையே அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வருணுமே ஒளிய, நம்ம நல்லா பண்ணிட்டோம், நம்ம நல்லா செஞ்சிட்டோம், நம்ம நல்லா கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னை அறியாமலேயே ஒரு ஆவிக்குரிய பெருமை உனக்குள்ள வந்துடுச்சு. பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒருத்தர் கூட அசுத்தாவை வந்துச்சு, அவன் என்ன செய்வே இல்லை, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. என்னன்னு ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான்ல, தீர்க்க தரிசனம் புரியுது நான் சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான்ல, இப்ப இவன் அலக்கலைக்கல இல்லை, இவனுக்கு இவன் அமுத்தல இல்லை, இவன் அமுத்தன என்ன சொல்லலாம், பிசாஸ் வந்து இவனை ஒரு அமுத்து அமுத்துச்சுன்னு சொல்லி நைட்டு தூங்கும் போது என்ன சொல்லியிருப்பான், தாபித கூப்பிடு தாபித கூப்பிடு அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா. இப்போ பிசாஸ் என்ன செய்யல, இவனை ஒன்று அமுத்தலை, ஒன்று இவனை அலைக்கழைக்கலை, பட் இவனுக்கு ஆதரவாக இருக்கு. இவன் நினைச்சா வெரி குட், நம்ம கரெக்டான ரூட்டில் போயின்னு இருக்கிறோம். ஆனால் அங்கே போக சொல்கிறான், உன்னதமான தேவனை ஊரிக்க சொன்ன உடனே அப்படி திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சார் பார்த்தியா, ஒரு ஆள் நாம் செய்கிற செயலை புகழ்வாங்கன்னா அடுத்த உடனே வர வார்த்தை என்ன தெரியுமா, தேவ கிருப, தேவ கத்துடைய கிருப, கத்திர போட்ட பிச்சை அப்படின்னு வெளியே சொல்லணும், ஏய் உள்ள சொல்லணும், அவங்க தெரியாம சொல்றாங்க ஏகப்பட்ட மிஸ்டேக் உள்ள பண்ணிருக்கிற அப்படின்னு உள்ள சொல்லணும். பெருமையை நீ சத்ருபை எதிர்க்கணும், சத்ருபை துரத்தினா ரெண்டே வழி, ஒன்னு என்ன, ஒரு செயல பாராட்டுவாங்களா, நம்ம ஒன்று செய்யணும் பாராட்டுவாங்களா, பாராட்டுவாங்களா, அப்ப என்ன சொல்லணும், கத்திர போட்ட பிச்சைங்க, தேவப்படிய கிருபங்க, கத்துடைய கிருபங்க அப்படின்னு வெளியே சொல்லணும். ஆனால் உள்ளே சொல்லணும், நமக்குள்ள உனக்கு என்னப்பா ஜாலியாக சொல்லிக்கிறேன்னு, ஏய் அவன் பெரும் பெருமையை பேசணும்னு சொல்லிக்கிறியா, உன்னை பற்றி அவனுக்கு தெரியாது, உள்ளே பண்ண நீ மிஸ்டேக் எத்தனை மிஸ்டேக் பண்ணுன்னு எனக்கு தெரியும், தெரியுமா உள்ள சரியாக பண்ணியிருக்கிற இதெல்லாம் தப்பு பண்ணிக்கிற தெரியுமா அப்படின்னு உள்ள என்ன பார்த்து நானே சொல்லணும். இதை ரெண்டும் எனக்குள்ள நடந்துச்சுன்னா நான் பெருமைக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. ஒரு அசுத்தாவிக்கு நான் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. அந்த அசுத்தாவை என்ன செய்யறேன்னா எதிர்க்கிறேன். சாத்தானின் தந்திரம் நமக்கு தெரியாத வகைகள் அல்லவே, சாத்தானின் தமக்கு தெரியாத வகைகள் அல்லவே. அப்போ நம்ம விளங்கிக்கணும். அப்போ சத்ருவை அடையாளம் கண்டு கொண்டு பவுல் பார்க்குறேன், அடுத்த வசனம், அடுத்த வசனம் முடிக்கிறேன், அடுத்த வசனம், அநேக நாள் செய்து கொண்டு வந்து பவுல் என்ன ஆகி போச்சு, சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவ்வளவு புறப்பட்டு போ என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் சொன்னான். அந்த நேரமே அந்த ஆவி அவ்வளவு புறப்பட்டு போயிடுச்சு. இதனுடைய விளைவு என்ன, பவுனையும் சிலையும் பிடிச்சி அடிச்சு எங்க போட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. இப்ப பவுலே நினைக்கலாம் ஜெயிலே இடிஞ்சு விழுந்தா கூட யாருக்கு விடுதலை கிடைக்காது, பவுலுக்கு விடுதலையே கிடைக்காது. ஆபத்து பாதிப்பு தண்டனை வருவது உறுதி, தண்டனை வருவது உறுதி, தண்டனை வருது உறுதின்ற நேரத்தில் கூட அடுத்து கீழே வருது, அடுத்த அந்த கீழே வாசிக்கிறோம் 36வது வசந்த பாருங்க, 36வது வசனம் 35லிருந்து பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு விடுதலை, என்ன ஆபத்து வர இருந்ததோ அந்த ஆபத்து நமக்கு வராமல் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல என்ன ஆபத்து உனக்கு வர இருந்தாலும் அந்த ஆபத்து உனக்கு வராமல் இருக்கிறன்னா கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் எப்போ கூட இருப்பார், அசுத்த ஆவியை துரத்துட்டினா கர்த்தர் கூட இருப்பார். அசுத்தம் எப்படி செயல்படும்,
ஆப்போசிட செயல்பட கண்டுபிடிச்சிருவேன். ஆதரவா செயல்படுகிற அசுத்த ஆவியை நீ துரத்திட்டா, என்ன சொல்லப்போனா நீ பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன்னை ஒரு ஆள் பேசுறாங்கன்னா பின்னடிக்கிறது டேசட்டை தான் நீயே புரிஞ்சுக்கோ. நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் கூட பேசுறாரு, நீ செஞ்சதை நினைச்சு திரும்ப திரும்ப என்ன செய்யறாரு, திரும்ப திரும்ப என்ன செய்யறாரு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதம் இருந்துச்சு, ரொம்ப பிளஸிங்கா இருந்துச்சு, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் பாத்தீங்களா. கடைசியாக பிரசங்கமே விளங்கியிருக்காது, அது வேறு விஷயம் சரியா, அதுக்கு என்ன இருக்காது, அந்த பிரசங்கமே விளங்கியிருக்காது, அது வேறு விஷயம் சரியா. தலைப்பை கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது சரியா. பிரசங்கன்னு கேட்டு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படினு இல்லையா, என்னையா பிரசங்கனா விளக்கமே, அது ஒன்றும் விளங்கியிருக்காது, ஆனால் பேச்சு என்ன பேச்சு, சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ஆகமத்து என்ன, உன்னை ஏழடி குழியை தோண்டி என்ன பண்ணிடணும், உள்ளே தள்ளி மண்ணை போட்டு மூடிடணும். ஏழடி குழியை தோண்டி உன்னை மண்ணை போட்டு என்ன பண்ணிடணும், ஆளை க்ளோஸ் பண்ணி காலி பண்ணிடணும். இதுக்கு தான் சத்ரு எலும்பு இருக்குது. இந்த சத்ருவை கண்டுபிடிச்சி துரத்திட்டினா கர்த்தர் கூட இருப்பார். இந்த பிசாசனை கண்டுபிடிக்கணும், எந்த பிசாசு, அப்போ பிசாசு எதில் வைக்கிறான், மயக்கத்தில் வைக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, என்ன மயக்கம், இது பிசாசு தான் கண்டுபிடிக்காத மயக்கத்தில் வச்சுருக்கிறான், இது பிசாசு தான் ஒருத்தன் வச்சிருச்சு பார்த்தீங்களா. கடைசியே போச்சு, அவன் அவன் மூணு பிள்ளைங்களும் மொத்த குழியை தோண்டி அடி புதைச்சிட்டு போய் நின்ட்டான் பார்த்தீங்களா. உள்ளே வந்தான், குழியை தோண்டனா, ஒரு குழி இல்லை நாலு குழியை தோண்டனா, மொட்டை மொட்டை புதைச்சிட்டான், என்ன பண்ணிட்டான், அப்பா என் வேலை முடிஞ்சிச்சுப்பா, வெரி குட் அப்படின்னு போய் நின்ட்டான் பார்த்தீங்களா. ஆக மொத்தம் மொதல் வந்தது எதுக்கு தான், 16 மதியில் வந்தது எதுக்கு தான், இதுக்கு தானே, 30 மதியில் முடிக்கிறது எதுக்கு தான், முடிச்சிட்டான்ல, 16 உள்ள வந்தான் இல்லையா, 16 கண்டுபிடிச்ச மாதிரி மட்டும் 18 கண்டுபிடிச்சிருந்தா தேறிட்டுப்பேன், 18 கண்டுபிடிச்ச மாதிரி 22 கண்டுபிடிச்சதுனா தேறிட்டுப்பேன், 31 கண்டுபிடிச்சிருந்தா தேறிட்டுப்பேன். கடைசியில் என்ன செய்வே இல்லை, ஏன்னா எப்படி இருக்கிற உன் அலக்கலைக்கல பத்தியா, உன ஒண்ணுமே என்ன செய்யல, உனக்கு ஆப்போசிட்ல செயல்பட பாத்தியா, உனக்கு ஆதரவாவே செயல்படுறான் பாத்தீங்களா. ஆதரவாக செயல்படுறதுனால அத்தனை ஆண்டவுடைய ஆவி நம்பி ஏமாறுவனா பின்னாடி உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. கர்த்தர் யார் கூட இருக்க விரும்புகிறான், பிசாசை துரத்துகிற நபரோடு கூட இருக்க விரும்புகிறான். எந்த பிசாசை துரத்துறது, ஊரில் இருக்கிற பேய் பிசாசு இல்லை, உனக்குள்ள கிரியை வந்திருக்கிறான் பாரு, அவனை துரத்திடு முதல்ல. உனக்குள்ள எப்படி வந்துக்கிறான், உன நினைச்ச நினைச்சு சந்தோஷப்படுற பார்த்தியா, உன நினைச்ச நினைச்சு பார்த்து என்ன செய்யற, சந்தோஷம் ஜெபம் பண்ணா, எப்படி இருக்கும், அப்பா எல்லாருக்கையிலும் மைக் கொடுக்கல, என் கையில் தான் மைக் கொடுத்தார் அப்படி நினச்சிருப்பா இல்லையா, அப்படி நினைக்க தோணும்ல, இங்கே அக்கார எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, யாருக்கான மைக் வந்துச்சா பத்தியா, அப்படி நினைக்க தோணும், இத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரை பற்றி தான் சொன்னாங்க பத்தியா, என்னை பற்றி சொன்னாங்க பத்தியா, அப்படி தோணும், யார் என்ன பாடினாங்க பத்தியா, நான் தான் பாடினேன் அப்படி தோணும். இந்த எண்ணம் வந்துச்சுனாலே மேற்படியாக உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். இந்த எண்ணத்துக்கு என்ன பண்ணாத, இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிரு. இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சனாக்க, எப்பா அவங்க நான் மோசமாக பாடுறேன்னு என்ன பண்ண, எனக்கு கிண்டல் பண்ணவே கொடுத்துருக்காங்க கையில் மைக்கே, என்னை கேலி பண்ணவே கை கொடுத்துருக்குறாங்க, என்னை குறை கண்டுபிடிவே கொடுத்துருக்குறாங்க, இப்படிப்பட்ட எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டேன்னா பெரிய பிசாசு கையிலேருந்து தப்பிச்சிருவேன், கர்த்தர் கூடவே இருப்பா. இல்லை நான் செய்கிற செயலுக்கு ரொம்ப பெருமை பாராட்டி ரொம்ப புகழ்ந்து பேசி ரொம்ப அப்படி இப்படி அப்படின்னு நீ உன்ன நீ செஞ்சதை நீயே அடிக்கடி நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா சீக்கிரமாக 7 குழி வச்சுருக்கிறான் போட்டு என்ன பண்ணிடுமா, பரலோகமே என் சொந்தமே பாட வச்சிட போகிறான்னு நினச்சிக்கும். ஆமே அப்போ எந்த ஆவியை துரத்தணும், இன்னைக்கு அவன் பொல்லாத ஆவியை போ, அவன் ஆவியை ஈஸியாக துரத்தலாம், இதை முதல்ல துரத்து, எதை உனக்குல வந்திருக்கு இதை முதல்ல துரத்து. பவுல் பார்த்தா ஆஹா கத்தர் நம்மளை என்ன பண்ண விலக வைக்கிறது, ஒரு முடிவு எடுத்துட்டான், பார்த்தவனத்து ஒரே ஒரு முறை முறைச்சார் அவ்வளோதான், திரும்பி பார்த்து சினங்கொண்டு ஒரே அடி அடித்து துரத்திடு, எதை உன்னை பற்றி நீ செஞ்ச செயலை பற்றி நீ ரசிக்கப்படாத சொல்லி அது சொல்லியா, நம்ம அதே என்ன நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறது, மற்றவங்க நம்ம என்ன நமக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஏ சொல்லுவான் ஐயா நாங்கள் போய் ஜவுமான உடனே ஏகப்பட பிசாசு ஓடி போச்சு, அடா போட வேலையை பார்த்துனுட்டார், போடா போடா வேலையை பார்த்துன்னு, உன் பேர் பரலோக ஜீவ செலுத்தின்னு பாரு, அதுக்கு சந்தோஷப்படுறான், பேய் போனது போய் சந்தோஷப்படுறவன் அப்படின்ட்டார். யார் யார், 70 பேர் வருவாங்க, வந்து பயங்கர பெருமையாக பேசுகிறான், அந்த பேய் போச்சு, இந்த பேய் போச்சு, இந்த பேய் போச்சு, அந்த பேய் போச்சு, ஆனால் அந்த பேயெல்லாம் உள்ள வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல, இவனை நினச்சிடறான் பேயெல்லாம் எங்கே போயிடுச்சு, வெளியே பண்ணி அந்த மொத்த பையன் உள்ள வந்துருச்சு அவனுக்கு தெரியல பாருங்களே. இப்ப என்ன பேசுறான்,
பேய் போனதை பற்றி என்ன பேசுகிறான், அப்பா ஜோ மன்னனா அப்படி அழ கழிச்சிச்சு பாரு, இப்படி ஆச்சு பாரு, அப்படி ஆச்சு பாரு. ஒரு பிசாசு படத்தை அரை மணி நேரம் பேசுவோம் பார்த்தீங்களா, போனது அங்கே இல்லை, போனது உள்ளே வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்க, இன்னைக்கு போனது அங்கே வந்து எப்படி ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் போராடி தான் ஒரு அசுத்தாய் போச்சு, ஏ எப்படி ஜோமனார், அப்படி போனவனே போயிடுச்சுல்ல, இப்படி நடக்கலையே நமக்கு, அப்படின்னு நடக்காத நினைச்சு வருத்தப்படணுமே ஒழிய நடந்ததை வச்சு சந்தோஷப்படாத. அது எந்த செயலானாலும் சரி, நடக்க நடத்த முடியாததை வச்சு வருத்தப்படணுமே ஒழிய நடந்த வச்சு என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. நம்ம இப்படி பண்ண முடியலையே, இப்படி பண்ண முடியலையே, இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியலையே, இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி நமக்கும் அபிஷேகம் நடக்கு, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துருங்க, என்ன எப்படி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம நடக்க நம்ம மூலமாக நடக்காத கிரிகளை நினச்சி வருத்தப்படணுமே ஒழிய நடந்த காரியம் கொடுத்து நீ சந்தோஷப்படுவாயானால், அசுத்தாவி உனக்கு விரோதமாக செயல்பட்டுருக்குது உனக்கு தெரியாமலேயே, உனக்கு ஆதரவாக இருக்கிறதை போல உனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்குது, இந்த ஆவியனுக்கு நீ துரைச்சிட்டின்னா கர்த்தர் கூட இருப்பான், நீ எந்த இடத்துல இருந்தாலும் என்ன ஆபத்து வர இருந்தாலும் என்ன பாதிப்பு வர இருந்தாலும் அந்த பாதிப்பு நமக்கு வராமல் கர்த்தர் காப்பிற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா, கர்த்தர் நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. அப்பா ஆதரவா இருந்தாதான் பயம் இருக்காது, அப்பா ஆப்போசிட்டாக இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அப்பா ஆதரவாக இருந்தால் பயம் இருக்காது, அப்பா ஆப்போசிட்டாக இருந்தால் பயம் இருக்கும். ஏன் அப்பா ஆப்போசிட்டாக மாறினார் தெரியுமா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். பிசாசும் ஆண்டவரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, பிசாசு ஆண்டவரும் ஒரே நபருக்குள்ள வாசம் பண்ண மாட்டாங்க. பிசாசனுக்கு கண்டுபிடிச்சு துரத்திச்சின்னா கத்தர் கூடவே இருப்பார், கூடவே இருப்பார், கூடவே இருந்துட்டார்னா நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராது. இந்த பிசாசை ஒருத்தன் தொடத்தாமல் விட்டுட்டான், கண்டுக்காமல் விட்டுட்டான், அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் மரண இருளுக்குள்ள இருந்தாலும் அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறேன்னா இன்றைக்கி பிசாசை கண்டுபிடிச்சிரு. நம்ம செய்கிற செயலை நம்மளையே நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட வைக்குதா, இல்லை நம்ம செய்கிற செயலை நிறைய பேர் அடிக்கடி வந்து உன்னை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்களா, அப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இந்த பிசாசு இன்றைக்கி துரத்திடு, இதை துரத்திச்சின்னா இதை நீ தான் துரத்தணும், இதை ஆண்டவர் வந்து துரத்த மாட்டார். 6000 பிசாசை துரத்தான் இயேசு வேணும், ஆளு கொடுக்குற பிசாசை நீ தான் துரத்தணும். இந்த பிசாசை நீ நம்ம துரத்திட்டோன்னா கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். பரிசுத்த பிதாவே, இப்படிப்பட்ட பிசாசுங்களுக்கு ஆதரவாக செயல்படுறத நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு விசேஷத்தை கிருபை கொடுங்கப்பா. இதை யாரால கண்டுபிடிக்க முடியும் எனக்கு சொல்லி பெருமை பேச நேரில் இப்போ என்ன டைம் ஆயிடுச்சு. இதை கண்டுபிடிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா, இதை கண்டுபிடிக்க எனக்கு கிருபை கொடுங்க சுவாமி, இதை கண்டுபிடிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அப்படி கண்டுபிடிச்சி அதை நாங்கள் துரத்திட்டணும், அப்போ தான் நீங்கள் கூட இருப்பீங்கன்னா அதை துரத்த எங்கள் கிருபை கொடுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பாதிப்பையும் எங்களுக்கு வராமல் கரத்தை தடை பண்ணி போட்டுருங்க சுவாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நாமத்தை மையப்படுத்தும் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமே, ஆமே.